தொடுங்களா? இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சபையாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு திருக்கரம் கூப்பி உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நாளிலுமாய்கூட நாம் நிற்பதும் நிர்மலமாகாத இருப்பதும் தேவனுடைய கிருபையே இல்லைங்களா? இன்னைக்கு நேற்று தினத்தில் நம்ம எந்தெந்த சூழ்நிலைகளில் இருந்திருப்போம், இந்த நாளில் நம்ம ஆவலோடு கூட எதிர்பார்த்து இருந்திருப்போம். காரணம் சபை கூடி வருதல் இல்லைங்களா? ஒரு சிலர் சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடிக்கு நாமும் விட்டுவிடாதபடிக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து தேவனுடைய நாமத்தை சபையாக நாம் இணைந்து ஒரு குடும்பமாக இணைந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். ஸோ இந்த நாளிலுமாய் கூட நாம் திருச்சபையாக கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு என்ன என்பது நமக்கு நன்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்பேற்பட்ட காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை குறித்தும் ஏதோ ஒரு காரியத்திற்காக கூட அவர்கள் பிரயாசப்பட்டு ஓடுகிற காரியங்கள் உண்டு. ஆனால் விசேஷ விதமாக நமக்கு தெரியும் தேவன் நம்மை எதற்காக கூட அழைத்திருக்கிறார், எதற்காக கூட நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றது நாம் நன்கு உணர்ந்தவர்களாக கூட இருக்கிறோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஓடுகிறவர்கள் அனைவர் இல்லைங்களா, ஓட்டத்தில் வந்து அநேகர் ஓடுவார்கள், ஆனால் ஓடுகிற எல்லாருமே பரிசை பெறத்தக்கதாக ஓடும். ஓட்டத்தில் எல்லாரும் ஓடுறாங்க, ஓகே, ஓட்ட பந்தயம்ன்றது என்ன, ஓட்ட பந்தயத்தில் செலக்ட் ஆகிட்டாங்க, ஓட்ட பந்தயம் ஓட போகிறாங்க, எதுக்காக ஓடுறாங்க, பரிசை பெறத்தக்கதாக அவங்களோட பிரயாசம் இருக்குது. இப்போ நாம கூட ஓடிட்டுருக்குறோம், எதற்காக ஓடிட்டுருக்குறோம், பரிசை பெறணும். என்ன பரிசு? நித்திய ஜீவன் இல்லைங்களா? நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கிறதுக்காக தான் இந்த ஓட்டத்தை ஓடிட்டுருக்குறோம். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனையில் இல்லைனாக்கா நம்மளுடைய வேலை காரியங்களில் ஈடுபட்டிருக்கோம். எதற்காக நம்ம சபை கூடி வரோம்? இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், சர்வீஸ். என்ன சொல்கிறோம், சர்வீஸ். சர்வீஸ்னால் வாட்டர் சர்வீஸ் இல்லை வெஹிக்கிள் சர்வீஸ் இப்படி தான் சொல்லுவாங்களே. நம்மளுக்கு என்ன சர்வீஸ் இல்லைங்களா? எங்கே பிரதர் போகிறீங்க? சபைக்கு போய்ட்டுருக்கோம். எவ்வளோ மணிக்கு உங்கள் சர்வீஸ்? 10 மணிக்கு பிரதர். இதுக்கு பேர் என்ன, சர்வீஸ். அப்படின்னா என்ன, இப்போ ஒரு வாகனம் ரொம்ப அழுக்காக இருக்குது, நம்ம எங்கே கொண்டு போய் விடுவாத்த? கழுவுற இடத்துல கொண்டு போய் விடுவோம் இல்லைங்களா? எதுக்கு? சுத்தம் பண்ணுறதுக்கு இல்லைங்களா? சர்வீஸ். இப்போ நாம் எதுக்காக இந்த இடத்துல கூட இருக்கிறோம், சுத்தமாகுது இல்லைங்களா? இப்போ இந்த வாரத்தில் நம்ம கேட்குற இந்த பாடங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோம். வாரந்தோறும் நம்ம படிக்கிற மன்னாவை கொண்டோம் இல்லைங்களா? மன்னான்றது நமக்கு டெய்லி பூஸ்ட். காலையில் எழுந்துச்சு நம்ம காஃபி குடிக்கிறோமா இல்லையா, அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், எழுந்த உடனே ஜெபம் பண்ண பிற்பாடு மண்ணா படிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இரவில் இரவின் கீதங்கள் படிக்கிறோம். அது எதுக்காக? காலையிலிருந்து தேவன் நம்மை நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி பண்ணி நன்றி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், இரவின் கீதங்களை படிச்சுட்டு படுக்கிறோம் இல்லைங்களா? ஒரு சிலர் அதை கடைப்பிடிக்கிறது கூட கஷ்டமான ஒரு சூழ்நிலையாகுது, காரணம் அவங்களுடைய சரீர பலவீனம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு நம்ம விட முடியுமா? பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் விடுவோமா? விட்டால் என்ன ஆகிடும், இந்த ஜீவன் போய்டும். அப்போ அதை விட்டால் என்ன போயிடும், அந்த ஜீவன் போயிடும். எந்த ஜீவன்? நித்திய ஜீவன் போயிடும். சாப்பாடு விட்டால் சாதாரண இந்த ஜீவன் போயிடும். இதையெல்லாம் விட்டோம்னா, வேதம் வாசிக்கிறது ஜபம் மண்ணெல்லாம் விட்டோம்னா நித்திய ஜீவன் போயிடும் நமக்கு இல்லைங்களா? அப்போது தேவன் நம்மளை இன்னைக்கு கூடி வர செஞ்சிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் பேசுகிற இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த காரியத்தில் நீங்கள் சுத்திகரிக்கணுமோ, எந்த காரியத்தில் நீங்கள் விழுந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறாரு, தேவன் நம்மை கூடி வருது. சங்கீதம் 55 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுங்க, வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 55:5.
Psalm chapter 50 verses 5. யாருனால உடன்படிக்கை பண்ணவர்கள் பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய அசுத்தமான சகோதரர்கள் போடப்பட்டிருக்குதா என்ன போடப்பட்டிருக்குதுங்க பரிசுத்தமான இல்லைங்களா எப்படி போடப்பட்டிருக்குது பரிசுத்தமான சகோதரர்கள் இப்ப இந்த இடத்துல நம்ம சகோதரர்களா சகோதரிகளா கூடி வந்திருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக கூட காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு பலியினால அப்படின்னா என்னுடைய ஞானஸ்தான உப்புரவாக்குறதுனால அந்த பலி செலுத்துவதற்காக உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க பாருங்க நான் இந்த உடன்படிக்கைக்கு என்னை பலியாக அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன என்னுடைய பரிசுத்தவான்களை எங்க கூட்டுங்க சபையில என்னிடத்துல இப்ப சபை கூடுவார்கள் எங்க இரண்டு அல்லது மூன்று பேர்கள் என் நாமத்தினால கூடுவார்களோ அங்கு அவர் வாசம் பண்றாரு இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் இரண்டு அல்லது மூன்று இங்க எவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் 20 அல்லது 30 என்ற அளவுக்கு கூடியிருக்கிறோம் தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ணுவாரா கண்டிப்பா வாசம் பண்ணுவார் அப்போ தேவன் சொல்றாரு நீங்களே என்னுடைய ஆலயம் மனிதனால் கைவேலை இல்லாத மனிதன் கைவேலைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் நான் சுவாசம் பண்ணுகிறது இல்லை உங்கள் இருதயமே என்னுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம இந்த இடத்துல கூட்டியிருக்கிறார் சரிங்களா அப்ப பரிசுத்த சிந்தையோடு கூட தேவன் இன்னைக்கு சொல்ல போகிற அந்த வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் வேத பாடத்திற்கென்று தியானிக்க தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஆமோஸ் 3:3 இல்லைங்களா இரண்டு பேர் ஒருமனப்பட்டாலுடைய ஒருமித்து நடந்து போவார்களோ பாத்தீங்களா வசனம் எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்களா இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ இப்போ ஒரு ட்ரெயின் அது எத்தனை ட்ராக்ல ஓடும் ரெண்டு ட்ராக் இருந்தாதான் ஒரு ட்ரெயின் ஓடும் ஒரு ட்ராக்ல ட்ரெயின் ஓடுமா ஒரு ட்ராக்ல ஓடுறது வந்து ட்ரெயின் இல்ல கிரெயின் அது ஒரு ரோப் இருந்தா போதும் இல்லைங்களா அது என்ன பண்ணலாம் ஒரு ரோப்ல ஒரு 2-3 பேர் போயிருங்களா ஆனா ட்ரெயின் என்றது பல பேர் அப்போ பாருங்க நம்முடைய அழைப்புல எவ்வளவு பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த அழைப்புக்கு எவ்வளவு பேர் தேவனுக்கு தேவை 1,44,000 ஆனா எவ்வளவு பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க நிறைய ஜனம் ஓடிட்டு இருக்காங்க அப்ப யாருக்கு இந்த பரிசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு தான் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் தான் பலியினால் உடன்படிக்கை பண்ணின அந்த பரிசுத்தவான்களுக்கு தான் அந்த பரிசுத்தவான்களா இன்றைக்கு நாம இருக்கிறோமான்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் இந்த வேதத்துல எப்படி பிறந்து எப்படி வாழ்ந்தாங்க எப்படி தேவனுக்காக பலி செலுத்தினார்கள் என்பதே அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அவர்கள் எப்படி தேவனுக்காக பிரகாசித்தார்கள் என்று இந்த பாடத்தின் வாயிலாக கூட பார்க்க போகிறோம் உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா யோசேப் மரியாள் யார் இவங்க இயேசு கிறிஸ்தனுடைய தாயும் தகப்பனமா இருந்தவங்க இந்த மரியாள் பாருங்க இஸ்ரேபல்ல இயேசு கிறிஸ்து பிறக்கணும் இயேசு கிறிஸ்து வந்து மாம்சத்துல பிறப்பாருன்ற விஷயத்த அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்த தெரிஞ்ச அநேக கன்னிமார்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வயசுல பிறக்கணும் அங்க இருந்த இஸ்ரேலனுடைய கன்னிமார்கள் வந்து வேண்டிக் கொண்டார்கள் தவம் இருந்தார்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் ஜெபம் பண்ணினார்கள் ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணின் வயசுல பிறப்பாருன்றது தீர்க்க தரிசனம் யாருடைய கண்ணில வயசுல பிறப்பாருன்றது ரகசியம் அப்ப எல்லா கன்னிமார்களும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது இந்த பாக்கிய யாருக்கு கிடைச்சிச்சுன்னா மரியாளுக்கு கிடைச்சிச்சு யார் இந்த மரியாள் அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துக்கு தாயாக இருந்தாங்கோ யோசேப்புக்கு என நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் யாருங்க இந்த மரியாளு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் இவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இன்னும் இவங்களுக்கு மேரேஜ் ஆகல என்கேஜ்மெண்ட்ன்றது வேற மேரேஜ்ன்றது வேற இல்லைங்களா என்கேஜ்மெண்ட்ன்றது என்ன முறைப்படி பார்த்து நிச்சயம் பண்ணி வெயிட்டிங் பீரியட்ல வைக்கிறது தான் என்கேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணி வெயிட்டிங்ல வைக்கிறது தான் என்கேஜ்மெண்ட் மேரேஜ்ன்றது கூடி வாழ்தல் இல்லைங்களா இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இருக்குது இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிட்ட பிற்பாடு இப்போ மரியாளுக்கு தேவதூதன் தோன்றி சொல்றார் மரியாதை நீ வாழ்க பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் காரணம் என்ன உலகத்தினுடைய ரட்சகர் உன்னுடைய வயிற்றில் பிறக்க போறார் அப்படின்ற செய்தியை கேட்ட பிற்பாடு மரியாதைக்கு எப்படி இருக்கும் எத்தனையோ கன்னி பெண்கள் ஏங்கி இருந்த பட்சத்துல இந்த பாக்கியத்தை தேவன் நினைச்சு கொடுத்தாரு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது யாருங்க ரொம்ப பணக்காரன்னு பார்க்கும்போது இல்லை ரொம்ப ஏழை. அவங்க கட்டிக்கு போகிற ஹஸ்பண்ட் யாருங்க ஆர்டினரி கார்பெண்டர். யோசிப் யாருங்க ஒரு கார்பெண்டர். அந்த காலத்தில் கார்பெண்டர்னா எவ்வளோ லேபர் கிடைச்சிருக்கோம். இப்போ ஒரு 1000 ருபீஸ் 800 ருபீஸ் வாங்கலாம். அந்த காலத்தில் ஒரு நாள் என்னன்ற அதை விட முந்தைய காலம் இல்லைங்களா. அப்போ யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் இல்லைங்களா. சரி இப்போ மரியாளுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓ உலகத்தினுடைய ரட்சகரை நான் தான் சுமக்க போகிறேனா நான் தான் பெற்றெடுக்க போகிறேனா அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ யோசிப்பு இந்த விஷயத்தை அறிஞ்சு மரியாள் வந்து இப்போ அவர்கள் கூடி வரும் முன்னே இப்போ மரியாள் என்ன ஆயிட்டாங்கன்னா கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இப்போ யோசிப் இந்த விஷயத்தை தெரிஞ்சு மரியாதை தள்ளிவிட பார்க்குறாரு. ஏன் தள்ளிவிட பார்த்தாரு? இஸ்ரவேலில் திருமணமாகாத ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க மோசையினுடைய சட்டத்தின்படி கல்லெறியப்படக்கடவர். கல்லெடுத்து அடித்து அவங்கள சாவடிக்கணும். கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா ஒரே ஒரு கல் தலைமலைப்பட்டாலே சுருண்டு வந்துடும் இல்லைங்களா. அப்போ பல கல்கள் வந்து நம்ம மேலே பாடி மேலே விழுதுன்னா அந்த வழி தாங்க முடியுமா? அந்த ஜீவன் இருக்கும் போதே போகிற ஒரு ஜீவன் இருக்கு இல்லைங்களா. நம்ம ஜீவன் இருக்கோம் ஒரு ஒரு கல்லுக்கும் அங்கங்கே நம்மளுடைய ஜீவன் பாதிக்கப்பட்டு போகும் ரொம்ப கொடூரமாக போகும். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் வச்சுட்டு இருந்தார். திருமணமாக்காத ஒருவேளை கன்னி பெண் ஒருவேளை குழந்தை பெற்று இருக்கா இல்லைங்களா. ஆனால் இந்த விஷயம் வந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியினால இந்த விஷயத்தை தேவன் பிதாவாகிய தேவன் இந்த இடத்துல அரங்கேற்றார். அப்போ பாருங்கள் மரியாதை தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. இப்போ யோசிப்பு என்ன பண்ணுறாருன்னா ரகசியமாக இவர்களை தள்ளிவிட இல்லைங்களா. ரகசியமாக இவர்களை தள்ளிவிட வந்து அவங்க வந்து பிரயாசம் பண்ணுறோம். அவர் முயற்சி பண்ணும்போது தேவசுதன் அவருக்கு தோன்றி என்ன சொல்கிற பக்கத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 1:19. இல்லைங்களா இப்ப யோசிப் என்ன பண்றாரு? ரகசியமா மரியாதை தள்ளிவிடலாம். அவருக்கு அவமானம் உண்டாக்குறது வாண்டா ரகசியமா நம்ம என்ன பண்ணலாம் ஒன்னும் தெரியாத மாதிரி தள்ளிவிட்டுட்டு நம்மளுடைய வேலைகளை பார்க்க போலாம் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு. அப்ப பாருங்க உடனே தேவதூதன் அவருக்கு தோன்றி தொடர்ந்து வாசிங்க. யாருடைய குமாரன்? இவரு தாவீதின் குமாரன் ஆகிய யோசேப்பே எப்படி தெளிவா வசனம் சொல்லு பாருங்க. உனக்கு மனைவியா வரப்போறவங்க அவங்க இல்லைங்களா. வந்து அவங்க திருமணம் ஆல சொல்றாரு கன்ஃபார்மா உன் மனைவி ஆக்கிய மரியாளை இல்லைங்களா சேர்த்துக்கொள்ள என்ன பண்றாரு ஐயப்படாதே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இப்ப யோசிப்பு தெளிவாயிட்டார். யோசிப்புக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில எப்படின்ட்டு இப்ப தெளிவாயிட்டார். தெளிவாயிட்டு என்ன பண்றாருனாக்கா மரியாளுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருந்திருக்கிறார். இப்ப பாருங்க மரியாள் வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க. அது பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினால இல்லைங்களா மனுஷ சித்தத்தினால இல்ல இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தாவினால அவர் கர்ப்பமா இருக்கிறார் மரியாளுடைய வயிற்றுல. இப்போ பிள்ளை வந்து பிறக்க போது இந்த பிள்ளை பிறப்பதற்கு இந்த யோசிப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரியாளுக்கு எல்லா விதத்திலும் உதவிகரமாக இருந்திருக்கிறார். இப்போ மரியாதை என்ன பண்றாருனாக்கா உடனே நாடு கடத்துறார். எப்படி நாடு கடத்துறாருனாக்கா இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு பிரச்சனைனாக்கா பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் 2 வயதுக்கு ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு ஏறது சத்தம் போட்டார். உடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க நாடு கடத்துறாங்க. எங்கே இவங்க நேரம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்காக யோசிப்பு மரியாதையோடு கூட இணைந்து மரியாதை ஒரு கழுதின் மேலே அமர்த்தி யோசிப்பு என்ன பண்ணுறாரு பல மைல் தூரம் நடந்து போயிருக்கிறாங்க. பல மைல் தூரம் நடந்து போயிட்டு இருக்கு. அந்த டெலிவரியெல்லாம் ஆகிட்டு இப்போ ஏசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. இப்போது ஏசு கிறிஸ்து பிறந்து அவர் குழந்தையான பருவத்து வரைக்கும் யோசிப்பு மரியாதை அறியவே இல்லை. எல்லாம் தேவ சித்தத்துக்காக மரியாதைக்கு உதவியாக தான் இருந்திருக்கிறார். அப்போ பாருங்கள் மரியாதைக்கு தேவனுடைய சித்தம் இருந்தது. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற புருஷனாக போகிற இந்த யோசிப்பு என்ன பண்ணார்னாக்கா ஒரு ஒன்னஸ்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மனசுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. பிறக்கிற போகிற குழந்தை அது என்னுடையது அல்ல, நான் ஏன் உதவியாக இருக்கணும்ட்டு யோசிப் நினைக்கல. தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் மரியாதைக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் அவர் உதவியாக இருந்திருக்கிறார். பாருங்க இப்போ பாருங்க ஒருவேளை யோசிப் இல்லாத மரியாதை போய் இந்த ஒரு டெலிவரி பார்த்துருக்க முடியுமா? குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? முடிஞ்சிருக்காரு மாம்சத்தில் இல்லைங்களா. அப்போ என்ன வேணும் மரியாதைக்கு? ஒரு துணை வேணும். என்ன துணை வேணும்? ஒரு கணவன் துணை வேணும். அந்த கணவனுடைய துணைக்கு
யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால தேவனுடைய செலக்ஷன் இருந்தாரு. மரியாள் வந்து ஒரு நீதிமானா இருந்ததுனால தேவனுடைய செலக்ஷனுக்குள்ள இருந்தாங்க. இந்த ரெண்டு பேர் ஏற்கனவே மாம்சத்தின்படி கூடி வர போறாங்க. இந்த கூடி வருவதற்கு முன்பதாக தேவனுடைய அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அந்த வாழ்க்கையில இருந்த காரியத்தை அவங்க நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவை ரட்சகரா பெற்றெடுத்து அந்த மரியாதை அர்ப்பணிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த பாடத்துல இந்த ரெண்டு பேருக்குள்ள காணப்பட்டது என்னன்னாக்கா ஒரு மனம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதே போல பாருங்க, இது வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, வாசிக்கலாம் மத்தேயு 1:20. சாரி 21 இல்லைங்களா, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இதை நம்ம எப்போ வாசிப்போம்? கிறிஸ்மஸ் டைம்ல பேர்சபையில் இருக்கும்போது இந்த வசனத்தை எப்போ வாசிக்கும்? அந்த நேரத்தில் வாசிக்கும். மனப்பாடமா தெரியும் அந்த வசனால நம்மளுக்கு இல்லைங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, அவர் ரட்சகர் இல்லைங்களா. இவர் புதிய ஏற்பாட்டினுடைய பெரிய ரட்சகர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு ரட்சகர் இருக்கிறாரு, அவர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்படியாக பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த பழைய ஏற்பாட்டினுடைய ரட்சகர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ரட்சகர் இருந்திருக்காங்க. சிம்சோன் ஒரு ரட்சகர், பாராக் ஒரு ரட்சகர் இல்லைங்களா, நிறைய ரட்சகர் இருந்திருக்காங்க. இந்த ரட்சகர் இருந்த பட்சத்தில் மோசே தான் வந்து ஒரு பெரிய ரட்சகர். அந்த ரட்சகர் பார்க்கும்போது என்ன பிரச்சனை ஆச்சுன்றது பார்க்குவோம். இந்த மோசையினுடைய தாய் தகப்பன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மோசையினுடைய தகப்பன் பேர் வந்து அம்ராம், தாயினுடைய பேர் யோகபெத் இல்லைங்களா. அப்போ மோசேக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு ஒரு சகோதர சகோதரி இருக்கிறாங்க. யாருங்க? மோசேக்கு ஒரு சகோதர சகோதரி இருக்கிறாங்க. யாருங்க? எஸ், ஆரோனும் மிரியாமும் இல்லைங்களா. ஆரோன் என்ன வேணும் அப்போ மோசேக்கு? அண்ணன். மிரியாம் என்ன வேணும்? அக்கா. இப்போ ரெண்டு பேர் இருக்கிற பட்சத்தில் இந்த அம்ராமும் யோகபெத்தும் நாம் இருவர், நமக்கு இருவர்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்திருந்தா மோசே பிறந்திருப்பாரா? பிறந்திருக்க மாட்டார். தேவனுடைய சித்தம் இருந்ததுனால கட்டளை ரொம்ப கொடிதா இருக்கிறது. ஏன்னா பிறக்கிற ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணணும்னாக்கா நதியில போட்டு சாகடிக்கணுமா? அந்த ராஜா கட்டளை போட்டுக்கிறார். யாரு? பார்வோன். என்ன சொல்றாருன்னா, பிறக்கிற ஆண் பிள்ளைகள், அது பிறக்கிற குழந்தைகள் இருக்கட்டும், அந்த குழந்தைகள்ல பெண் பிள்ளைகளா இருந்தா தப்பிச்சுக்கணும். ஒருவேளை ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணும்? நதியில போட்டு சாவடிக்கணும். அப்போ பிறந்துக்கிறது யாருங்க? மோசே. இவர் யாரு? ஆனா பெண்ணா? ஆண். இப்ப என்ன பண்ணணும்? நதியில போட்டு சாகடிக்கணும். எந்த பெற்றோர்கள்னால முடியுமா பிறந்த குழந்தை கொண்டு போய் தண்ணியில போட்டு சாகடிக்கிறதுக்கு? முடியல. 3 மாதம் ஒலிக்க வைக்கிறாங்க. ஒரு குழந்தைய 3 மாசம் ஒலிக்க வைக்க முடியுமா? அவ்வளவு சர்வசாதாரணமா முடியுமா? குழந்தை வந்து எந்த டைம்ல எதுக்கு அழுதுன்னே தெரியாது. அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அலர்ஜியா இருந்தா கூட அழுவோம், பசி எடுத்தாலும் அழுவோம், ஒரு கொசு ஒரு எறும் கச்சா கூட குழந்தை எனி டைம் அழுவோம். ஒரு குழந்தை வாழாது இருக்கிறதுக்கு வாயெல்லாம் பொத்தி வைக்க முடியுமா? பொத்தி வச்சா என்ன ஆயிடும்? குழந்தை செத்துடும். 3 மாதம் ஒலிக்க வைக்கிறாங்க. எப்படின்னா, இப்ப ஒரு குழந்தை நம்ம இந்த ரூம்ல ஒலிக்க வச்சுட்டு வச்சுக்கணும். இப்போ போர் சேவகங்க வெளியே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏதாவது குழந்தையுடைய சத்தம் கேட்டால் உடனே ஓடி வந்து பார்க்குறாங்க அது ஆனா பெண்ணான்னு. ஆனா இருந்தால் வாலண்டியர் அவங்க பிடிக்குன்னு என்ன பண்ணுறாங்க? நதியில் போட்டுருவாங்க. பெண்ணாக இருந்தால் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பட்சத்தில் இப்போ 3 மாதம் மோசம் ஒலி கேட்குது. முடியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த தாய் தகப்பன். இந்த அம்ராமை யோகபெத்தம், அம்ராம் தூங்கும் போது யோகபெத் தூங்கி இருக்க மாட்டாங்க. குழந்தைய கண்ணும் கருத்தமாக பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. யோகமே தூங்கி இருக்கும்போது அம்ராம் தூங்கி இருக்க மாட்டார், கண்ணும் கருத்தமா பார்த்திருப்பார். இப்படியாக இவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தாங்க. யாருங்க? இந்த அம்ராமும் யோகபெத்தும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்து மோசே பெற்றெடுத்தார்கள். மோசே பெற்றெடுத்து ஒலுக்கி வச்சுட்டாங்க. இப்போ 3 மாசம் ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த குழந்தைய ஒரு நாணல் பெட்டியில வச்சு நதியில விட்டாங்க. எந்த இடத்துல யார் குழந்தைகளை எல்லாம் கொல்லணும்னு சொன்னாரோ பார்வன், அந்த பார்வனுடைய குமாரத்தி நதியில வந்து ஸ்தானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட, தாதிகளோடு, அவங்களோட தோழிகளோட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஸ்தானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்தானம் பண்ண இடத்துல ஒரு பெட்டி வருது. இந்த பெட்டி எடுத்து திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா யார் அது? மோசே. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அந்த சாயல்லாம், இது எபிரேய குழந்தை. இப்போ எபிரேய குழந்தைனா என்ன பண்ணியிருக்கணும்? பார்வன் என்ன சொல்லியிருக்கிறாரு? கொலை பண்ண சொல்லிக்கிறாரு. அந்த குழந்தை என்ன பண்ணிக்கணும்? பார்வனுடைய குமார்த்தி அந்த தொட்டில் அப்படியே திருப்பி போட்டுக்கணும். நதியில் கழுக்கப்பட்ட என்ன அந்த குழந்தை செத்துட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பண்ணாங்க அவங்க? அது எப்படியே குழந்தைன்னு தெரிஞ்சு அது பாருங்க, அந்த குமார்த்தனுடைய கண்களில் தேவனுடைய கிருபை கிடைச்சி அந்த குழந்தைய வந்து அந்த பெண் எடுத்து இது எப்படியே குழந்தைன்னு தெரிஞ்சு இதை வளர்க்கறதுக்கு போய் ஒரு தாயை தேடுங்க. இவங்கெல்லாம் போய் தேடினாங்க, மோசையினுடைய தாயை கிடைச்சாங்க. ஒரிஜினல் தாயை கிடைச்சாங்க.
இப்போ மோசேனுடைய ஒரிஜினல் தாய்கிட்ட அந்த குழந்தை ஒப்படைச்சிட்டு இந்த குழந்தை பால் மரத்துல வரைக்கும் நீ வீட்டில் வச்சு வளர்த்துட்டு பால் மரத்துல பிற்பாடு கொண்டு வந்து எங்க விடணும், அரண்மனையில் விடணும். அதுபடியே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த குழந்தைய நம்ம கை தவறு விட்டுட்டோம் போட்டோம், ஏன்னா நம்மளால பாதுகாக்க முடியல. இந்த குழந்தை மீண்டுமா கூட என்கிட்ட வந்துச்சு தேவனுடைய கண்கள்ல கிருபை இல்லைங்களா. சொந்த தாய்கிட்டே வந்துச்சு, அப்போ எவ்வளோ சந்தோஷமா வளர்த்துருப்பாங்க இந்த குழந்தைய. வளர்த்துட்டு குழந்தை பால் மரத்துல இருக்க வச்சிருந்தாங்க, பால் மறந்தாச்சு, அரண்மனையில கொண்டு போய் விட்டாங்க. இப்போ மோசே எகிப்துல வளர்றாரு. இவர் யார்? இவர் எபிரேயன். எந்த இடத்துல வளர்றாரு? எந்த இடத்துல கொல்லப்படணும்னு சொன்னாங்களோ அதே இடத்துல மோசே வளர்றாரு. எவ்வளவு வருஷம் வளர்ந்தாரு அந்த இடத்துல? 40 வருஷம். அரண்மனை வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, ராஜ்ய வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ராஜ்ய வாழ்க்கை. எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் அவர் கற்று தெரியுமா? யாரு? மோசே. எகிப்துல என்னென்ன சாஸ்திரங்கள் இருந்துச்சு, வில் வித்தை, என்னென்ன காரியங்கள் ஒரு இளவரசனுக்கு கத்துக் கொடுக்கணுமோ அனைத்து காரியங்களையும் மோசேக்கு கத்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு அவர் நல்லா இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு நாள் எபிரேயன் ஒரு எபிரே ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை இல்லைங்களா. ஒரு எகிப்தியனுக்கும் ஒரு எபிரேயனுக்கும் ஒரு இடத்துல சண்டை. இந்த சண்டை வர இடத்துல வந்து இவர் அந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு, எபிரேயனுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டு அந்த எகிப்தியனை கொண்டு போட்டார். அவனை ஒரே வெட்டா வெட்டிட்டு என்ன பண்ணார்னா மண்ணில் போட்டு போச்சிட்டார். மர்டர், கொலை பண்ணிட்டார் மோசே. மோசே கொலை பண்ணது வந்து யாருக்குமே தெரில, அந்த எபிரேயன் கொடுத்தனு தான் தெரியும். நம்ம கிட்ட ஆப்போசிட்ல வந்து சண்டை போட்டோன்னா வெட்டி கொலை போட்டாங்க. ஆனா இது வேற ஒரு குரூப் பார்த்துருந்துருக்குது. மறுநாள் மோசே வந்து இன்னொரு இடத்துல நியாயம் பேச வரும்போது அந்த இடத்துல சொல்றாங்க, நேற்று நடந்த விஷயத்த எங்களுக்கு தெரிலன்னு சொல்லி இன்னைக்கு எங்களுடைய விஷயத்துல நீ நியாயம் பேச பண்ணிட்டியா அப்படின்னு மோசேக்கு பயம் வந்துச்சு. ஓ, நேற்று நடந்த கொலையை நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்வன் ரொம்ப கொடிய ராஜா, இப்போ நான் கொலை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுட்டு அவனுடைய ஜாதியான என்னை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுங்களா, பார்வனுக்கு பயந்து மோசே ஓடிட்டான். மோசே எங்க ஓடிட்டார்? போயிட்டார். அவர் எங்க ஓடினார்னாக்கா நேராக பாருங்க, மாமா வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு கூட பாருங்க, நம்ம வீட்டில் கூட சிலர் பிரதர்ஸுங்க சிஸ்டர்ஸுங்க யாருன்னா போச்சுனாக்கா எங்க போவாங்கனாக்கா நேராக மாமா வீட்டுக்கு போவாங்க. ஏன் சித்தப்பா வீட்டுக்கு போனால் என்னாகும்? பெரியப்பா வீட்டுக்கு போனால் என்ன ஆகும் தெரியுமா? பெரியப்பா சித்தப்பா ஒரு நாள் தங்க வச்சு சாப்பாடு போட்டு மறுநாள் நாள் புத்தி சொல்லி கொண்டாந்து அண்ணன் வீட்லேயோ தம்பி வீட்லேயோ சொல்லி விட்டு போயிடுவாங்க. பையனை உஷாராக பார்த்துக்குவோம். பையனை அடிச்சிருக்கிறான், அவன் பயந்து ஓடி வந்துருக்கிறான், அவன் ஒழுங்காக வளர்ந்து வீட்டில் விட்டு போவாங்க. மாமாங்க அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவருக்கு தெரிஞ்ச வேலைகளெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் வீட்டோட மாப்பிள்ளை ஆகிட்டாங்க. யாரே? மோசே இல்லைங்களா. அப்போ மோசே எங்கே போனார்? மாமா கிட்டே போனார் மீடியம் டிஸ்ட்டுக்கு. அங்கே என்ன ஆகிட்டாங்க? ஆடு மேய்க்கிற வேலை கொடுத்துட்டாங்க. 40 வருஷம் ஆடு மேய்ச்சார். 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிருந்தார். எங்கே இருந்து ஒரு 40 வருஷம் இவர் அரண்மனையில் சுகபோகமாக வாழ்ந்தவர் இன்னைக்கு 40 வருஷம் எங்கே வந்துட்டுருக்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாரு. அந்த 40 வருஷம் ஏன் ஆடு மேய்ச்சார் தெரியுங்களா? அவரு அந்த ஒரு மர்டர் பண்ணார் தெரியுங்களா? அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர் மோசே, ரொம்ப ஷார்ட் டெம்பர் அவர். ஏன்னா எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்கள்னால் அவருடைய ஃபுட்டு எப்படி இருக்கும்? நல்ல திடகாத்திரமான ஒரு ஃபுட்டு நல்லா சாப்பிட்ருப்பாரு. எப்படி இருக்கும் அவருடைய பவரு? ஒரு குதிரையை காட்டிலும் இல்லைங்களா. அதனால தான் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்திருக்கிறாரு. ஒரு மர்டர் பண்ண மாத்திரத்தில் தேவன் அவருக்கு தாழ்மை வரணுன்றதுக்காக தான் 40 வருஷம் அவரை வனாந்தரத்தில் கொண்டு போய் வச்சான். இந்த 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாரு. அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது 80வது வருஷம் தான் தேவன் அவரை சந்திக்கிறார். மோசே மோசேன்னு சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்தில் முச்சரி பச்சை எறியுது. பச்சை முச்சரி பச்சை எறியுமா? தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல பார்த்துட்டு அவரே ஆச்சரியமாயிட்டார். இது ஒரு பச்சை முச்சடி இந்த இடத்துல பச்சை எரியுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்கும்போது தான் அவர் இஸ்ரவேலின் தேவன் என்ன பண்ணாரு, தரிசனம் கொடுத்தார். கொடுத்துட்டு மோசே மோசேன்னு கூப்பிட்டு நீ போ பார்வன்கிட்ட போ, என்னுடைய ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை அழைச்சிட்டு வா அப்படின்னார். மோசேக்கு பயம் வந்துச்சு. ஏன்? நான் அங்கேருந்து தான் அவர் கொலை பண்ணிட்டு எங்கே வந்திருக்கிறேன்? 40 வருஷம் இந்த இடத்துல வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் சுகபோகமாக வாழ வேண்டியவன். இப்போ நான் இந்த இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், என்னை திருப்ப அதே இடத்துக்கு போனால் நான் எப்படி போவேன் அப்படின்ற பட்சத்தில் அவர் என்னன்றாருன்னா தாக்குப்போக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போ நான் திக்கு வாய், நான் மந்த நாவம் ஆயிட்டுக்கிறேன், என்னால் பேச முடியாது அப்படின்றாரு. ஏன் மோசே என்னால் பேச முடியாதாயிடுச்சு? எகிப்தில் இப்போ சகல சாஸ்திரங்களை கற்று சேர்ந்து இருக்கு, நல்லா பேசலைல்ல, நல்லா பேசக்கூடிய டேலண்ட் எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்கல்ல. ஏன்? 40 வருஷம் ஆடு மேய்க்கும் போது ஒன்றுமே பேச முடியாது. இப்போ ஆடு மேய்க்கிறவங்க 6 மணிக்கெல்லாம் ஆடு ஓட்டிட்டு மலைக்கு போயிடுவாங்க. அந்த மலை மாதிரி இருக்கும், போயிடுவாங்க ஆடு மேய்க்கும். அந்த மலையில் வந்து ஒரு மந்தை ஒரு 100 ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கேன், அந்த பக்கம் ஒரு மந்தை மேய்ச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த மந்தையும் இந்த மந்தையும் மிக்ஸ் ஆகாத படிக்க மேய்ப்பருங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் இல்லைங்களா. இந்த காலத்தில் வந்து நம்ம பெயிண்ட் கிண்டெல்லாம் போட்டு வச்சிடறோம்,
அப்படி ஒரு வேளை மிக்ஸ் ஆகிட்டா கூட ஈஸியாக ஆடுங்களை கண்டுபிடிச்சிடலான்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் அந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த கா பாருங்க, அந்த சூழ்நிலையில் அந்த மேய்ப்பர்கள் வந்து பேசிக்கொள்ள முடியாது, தூர தூரமாக வந்து கத்த முடியாது இல்லைங்களா. அவங்க பாட்டுக்கு அவங்க ஆடுங்களை மாத்திரம் கண்ணுங்கிறதுமா வருகிற சிங்கத்துக்கோ இல்லை பறவை மிருகங்களுக்கோ அந்த ஆடுங்களை தப்பிச்சு அவங்க மேய்ப்பனுடைய வேலையை செய்வாங்க. இதனால் பேச்சு கம்மி. இப்போ நம்ம கூட ஒரு ஐசியில் ஒரு அஞ்சு நாள் அட்மிட்டு, உடனே ஏன் சொன்னேன் ட்ரீட்மெண்ட் ஏன்ச்சு உக்கார சொன்னால் பேசிடுவோமா, தங்கெல்லாம் ஸ்லிப் ஆகும் இல்லைங்களா, வார்த்தைங்களாம் ஸ்லிப் ஆகும் இல்லைங்களா. அதுபோல் மோசைக்கு வந்து பேச முடியாத சூழ்நிலை ஆச்சு. அப்போ என்ன பண்ணார் தெரியுங்களா தேவனே, மோசை சொன்ன சாக்கு உடனே என்ன பண்ணார் தேவனே, தேவன் ஒரு முறை பிடிச்சிட்டா பிடிச்சிருந்தான், அவங்க என்ன சாக்கு சொன்னாலும் விட மாட்டார். உடனே என்ன பண்ணார், சரி உனக்கு துணையாக யாரை தரேன், ஆரோனை தரேன்னு சொன்னார். இப்போ ஆரோன், ஆரோன் யாரே, அவருடைய சகோதரன். இப்போ ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேர் ஒருமனப்பட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு. உடனே மோசையமோ ஆரோனோ துணிஞ்சு போகிறாங்க. இப்போ நம்ம கூட ஒரு விஷயமா, ஒரு பிரதர் அனுப்புகிறோம், பிரதர் போங்க இந்த ஒரு வேலையை செய்யுங்கன்னு போது அவர் கொஞ்சம் அதை யோசிக்குவார். அவர் கூட இன்னொரு பிரதர் அனுப்பிச்சு பாருங்க, ரெண்டு பேரும் ஆர்வமாக போய் உடனே அந்த வேலையை செய்வாங்க. தைரியம், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தவா அவங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது இவர் தெரிலனா கூட அவர் அவர் தெரிலனா கூட ரெண்டு பேரும் சேர இந்த காரியத்தை சாதிக்கலான்ற ஒரு டேலண்ட். ஸோ இந்த பட்சத்தில் இந்த ரெண்டு பேர் போய் என்ன பண்ணணும் தெரியுங்களா, பார்வன்கிட்ட போகிறாங்க. பார்வன்கிட்ட போன மாத்திரத்தில் பார்வன் விட்டாரா, அங்கே போனோன்னா பத்து விதமான வாதைகள் செய்கிறாங்க. இந்த வாதைகள் செய்யும்போது பாருங்கள், இப்போ எகிப்தினுடைய மந்திரவாதிகளை வந்து கோல் போட்டாங்க. கோல் போட்டோன்னு என்னாச்சு, அந்த கோல் பாம்பாக மாறிடுச்சு. நம்முடைய தீர்க்கதரிசி யார், மோசே, அவரும் அவர் கோல் போட்டார், அது என்ன, அதுவும் பாம்பாயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல சாத்தானால் கூட அற்புதம் செய்ய முடியும். இப்போ மோசனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்த இவரும் ஒரு அற்புதம் செஞ்சார். ஆனால் இந்த பாம்பு அந்த பாம்பை என்ன பண்ணிச்சு, விழுங்கி போட்டுச்சு. அப்படின்னா என்னுடைய வல்லமைக்கு முன்பதாக உன்னுடைய வல்லமை நத்திங், ஜீரோ அப்படின்ற ஒரு காரியத்தை இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம ஒரு வேலை அற்புதத்தை நம்பி இருக்கிறவர்களாக இருக்கிறோமா, இந்த சபையில் வந்துட்டு கூட நம்மளுக்கு ஒரு நாள் அந்த நோக்கமாக இருக்கும், அந்த சபையில் எப்படியெல்லாம் அற்புதம் இருந்துச்சு, அது உண்மையா, அது உண்மையாக நடக்குதான்ற ஒரு குழப்பம் கூட இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம தெளிவாக்கலாம், சாஸ்தானால கூட அற்புதம் செய்ய முடியும், ஆனால் அந்த அற்புதம் நிலை நிற்காது. தேவன் செய்கிற அற்புதம் அது என்றைக்குமே நிலைநிறுத்தும். அப்போ பாருங்கள், இந்த ரெண்டு காமிக்குள்ளே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோன்னா, ஒரு ஒன்னர் ரைட். இப்போ பழைய ஏற்பாட்டு ரட்சகர் யாருங்க, மோசே. புதிய ஏற்பாட்டு ரட்சகர் யாருங்க, இயேசு கிறிஸ்து. இப்போ பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஒரு சட்டம் பிறந்துச்சு, என்ன, ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லப்படணும், ரெண்டு வயதுக்குட்ட ஆண் பிள்ளைகளுக்கு கொல்லப்படணுன்ட்டு ஏறது சட்டம் போட்டார். அதே போல் பார்வன் என்ன பண்ணார், மோசே பிறக்கும்போது சட்டம் போட்டார் ஓகேங்களா. இப்போ மோசையை கூட நாடு கடத்துனாங்க, மோசையை கூட ஒழிக்க வச்சுருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவ இடம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இயேசு கிறிஸ்துக்கும் மோசைக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னாக்கா, மோசையை பார்த்து பாருங்கள், மோசை முத முத இருந்தது எங்கே, அரண்மனையாச்சு. அதுக்கப்புறம் 40 வருஷம் வனாந்திரம், அதுக்கப்புறம் போய் அந்த ஜனங்களை அழைச்சிட்டு வராரு. அந்த ஜனங்களை எங்கே வழிநடத்திட்டு வராரு, 600,000 புருஷர்களை அழைச்சிட்டு வராரு. அந்த 600,000 புருஷர்கள் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது வெறும் ஆண், 600,000 புருஷர்கள்னா ஒன்லி ஜென்ஸ். அந்த 600,000 புருஷர்களுக்கு மனைவின்னு ஒருத்தர் சேர்த்தா எத்தனை லட்சம் ஆச்சு, 6 × 6 = 12. ஒரு பிள்ளைகள் எடுத்தால் கூட 18 லட்சம், ரிலேஷன் மற்றதை அவங்க அந்த சேர்த்தா கூட 24 லட்சம் ஜனங்களை ஒரு மோசேவும் ஆரோனும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கோ, எகிப்திலேருந்து அவங்கள அழைச்சிட்டு வராங்க, அழைச்சிட்டு வந்து அவங்கள வழி நடத்துகிறாங்க ஓகேங்களா, எந்த கானானுக்கு வழி நடத்துனாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்து முத முத இருந்தது இடம் இங்கே பரலோகம், அதுக்கப்புறம் எங்கே வந்தார் இயேசு கிறிஸ்து, பூமி என்கிறதான உணர்ந்துரும் ஓகே. இப்போ சீஷர்களை செலக்ட் பண்ணுறாங்க, இனி நீங்கள் மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல மனுஷனை பிடிக்கிறவர்களாக்கு வேண்டார். இப்போ அவங்க மூலியமாக சுவிசேஷம் போச்சு, இப்போ அவங்கள வந்து வழி நடத்திட்டு வர்றார் இயேசு கிறிஸ்து. வழி நடத்தும் போது அவர் எதுக்காக வழி நடத்தினார் இயேசு கிறிஸ்து, பரலோகத்துக்காக இல்லைங்களா. இப்போ அப்போஸ்தலர் நாயகம் பேதுருவை கூப்பிட்டாரு, பேதுருவே இனி நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல மனுஷனை பிடிக்கிறவன் கூப்பிட்டார். எதற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக கூப்பிட்டார் இல்லைங்களா. இப்போ பரமக்கானன் அவங்க போகிறது வந்து வெறும் காணான், இப்போ நாம் எந்த காணனுக்காக, பரமக்காரனை நோக்கி நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ நம்மளை வழி நடத்துந்து இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வழியாக நடத்தப்பட்டு இன்னைக்கு சீஷர்கள் கையில் கொடுக்கப்பட்டு சீஷர்கள் வழியாகவும் வேதத்தின் வழியாக நாம் வந்துட்டுருக்குறோம். அதே போல் அவர்கள் வந்து பரமக்காரனுக்கு வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. மோசையை பார்த்து தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் பிதாவாகிய தேவன், என்ன சொன்னார், ஞானஸ்தானம் எடுக்கும் போது, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அப்போ பாருங்க, இந்த ரெண்டு ஃபேமிலிக்குள்ள அந்த மரியாதை யோசிப்போம் அந்த ஒன்னஸ்குள்ள வந்ததுனால
உலகத்தின் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொடுத்தாங்க. இந்த இடத்துல இந்த ஆம்ராமும் யோசேப்பும் நல்லா மைண்ட்ல வச்சுங்க. மோசேனுடைய தாய் தகப்பன் பேர் என்னங்க? ஆம்ராம், யோகபேத். அவருடைய அண்ணன் பேர் என்னங்க? ஆரோன். அவருடைய அக்கா பேர் என்னங்க? மிரியாம். அவ்வளவுதான் மோசேனுடைய ஃபேமிலி ஹிஸ்டரிய கொஞ்சம் நிமிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்ப இந்த பாருங்க, இந்த பட்சத்துல மோசேயும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில ஒரு ஒன்னஸ் இருந்தது. இந்த ரெண்டு பேரும் இந்த பூமிக்கு பல பிரச்சனைகள் மத்தியில ரட்சகர அந்த பூமிக்கு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. மோசேனுடைய கல்லறை பூமியில தான் இருக்குது, ஆனா எந்த இடத்துல இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. காரணம், யார் அடக்கம் பண்ணது? மோசேவை தூதர்கள் வந்து எடுத்து அடக்கம் பண்ணாங்க. ஏன்? அவருடைய சரீரத்தை மாத்த இஸ்ரேல் ஜனங்க கிட்ட கொடுத்துட்டு இருந்தாக்கா, இன்னைக்கு இஸ்ரேல்ல ஒரு பெரிய தர்கானாக்கா மோசேனுடைய கல்லறை தான் இருந்தது இல்லைங்களா? ஏன்னா ஏ மோசே வந்து அவர் வந்து பெருகணும். யார் பெருகணும்? ஏசு கிறிஸ்து பெருகணும் இல்லைங்களா? வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், அது இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் உங்களுக்கு கட்டளைப்படவில்லை. இந்த நாமம் உயர்த்தப்படணுன்றதுக்காக தான் இந்த நாமத்தை ஒரு நிழலை காமிச்சாரு. என்னுடைய நிஜம் யாரு? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரெண்டு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு ஒன்னஸை குறிச்சு பார்த்தோம், ரைட் இல்லைங்களா? ஒரு கணவன் மனைவியா இருந்து ஒரு ரட்சகரை பெற்றுக்காக இவங்க பண்ண பிரயாசத்தை நம்ம இதை பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வாசிக்கலாம், மத்தேயு 1:18. அவருடைய தாயாகிய மகிழ் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியாக கர்ப்பவதி ஆனார் என்று. ஓகேங்களா? 18-19 வசனம். அவள் புருஷனாக இல்ல இல்ல 18:19 வசனம். மத்தேயு 18:19 வசனம். அல்லாமல் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிறது எந்த காரியத்தை கிடைத்தாலும் பூமியிலே ஒருமணம் பெற்றிருந்தால் பல்லவத்தில் இருக்கிற இந்த பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று இல்லைங்களா? அல்லாமலும் உங்களில் 2 பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? ஒருமனப்பட்டிருக்கணும். பாருங்க, இந்த குடும்பத்துல பார்த்த நம்ம அந்த ஒன்னஸை இப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது. அல்லாமலும் உங்களில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா யார் கேக்குறதா? அது அருளப்படும். அந்த ஒருமனப்பட்டிருந்து நம்ம கேட்கிற ஜெபத்துக்கு தான் பதில் எங்கிருந்து வரும்? அப்ப அந்த ஒருமனத்தை தேவன் என்ன பண்றாரு? இந்த பூமியில எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? அப்ப இந்த பூமியில எதிர்பார்க்கிறாரு பாருங்க, வாசிக்கலாம். அப்போ ஒரே சிந்தை வந்து நமக்குள்ள இருக்கணும்னு தான் தேவனுடைய விருப்பம். அது நம்முடைய ஆதார வசனத்தை மீண்டும் கூட வாசிச்சிடலாம் பாருங்க. ஆமோர் 3:3. ஒருமித்து நடந்து போவார்களோன்ற ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த காரியத்தை இன்னைக்கு வைக்கிறோம். அப்ப அந்த ஒருமனத்தை வந்து தேவன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்குது, ரைட்? அடுத்து ஒரு குடும்பத்துல ஒரு ஒன்னஸை குறிச்சு நம்ம பாக்குறோம் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நோவா, முதல் உலகத்துல வந்து நோவான்ற ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தார். நோவாக்கு என்ன கிடைச்சதுன்னா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நோவா வந்து பாத்தீங்கன்னா நோவா தேவன் தெரிஞ்சுக்கினாரு, அவருடைய கண்கள் வந்து நோவாவுக்கு வந்து தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இந்த கிருபை கிடைச்ச மாத்திரத்துல முதல் உலகத்துல பாவம் பெருகிச்சு. இப்ப பேசிக் சப்ஜெக்ட்ல எல்லாம் பாத்துருக்கோம் இல்லைங்களா, என்ன பாவம் பெருகிச்சு இல்லைங்களா? தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணாருங்க, மனுஷ குமாரத்திகளோடு சேர்ந்ததுனால பாவம் பெருகிச்சு. தேவன் எதிர்பார்க்காத ஒரு சன்னதி வந்துருவ தேவனுக்கு ரொம்ப விசனமாயிடுச்சு. முதல் உலகத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டார். இந்த முதல் உலகத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்ட மாத்திரத்துல ஒரு குடும்பத்தை தேவன் செலக்ட் பண்ணார் இல்லைங்களா? அந்த குடும்பம் யாருங்க? நோவா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ நோவாவுக்கு வந்து தேவன் வந்து ஒரு பேழைய கட்ட சொன்னார். என்ன பேழைய கட்ட சொன்னாரு? ஒரு கோப்பேர் மரத்தலான ஒரு பேழைய கட்டுன்னு சொன்னார். அது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பேழை, ஒரு கிரவுண்ட்ல வச்சு அந்த பேழையை கட்டிட்டு இருக்கிறாரு. டெக்னாலஜி இல்லாத காலத்துல அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து நோவா என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இவரு? ஒரு வீடு கட்டியிருந்தா கூட அவர் வாசம் பண்றதுக்கு இல்லாம், ஆனா என்ன கட்டிட்டு இருக்கிறாரு? அவரு ஒரு பேழையை கட்டிட்டு இருக்கிறாரு. இந்த பேழையில அவர் என்ன பண்ண போறாரு?
இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களெல்லாம் அவரை கேள்வி பண்ணாங்க. ஏன்னா அந்த ஜனங்க அந்த பேழை எதுக்கு இழுத்தாதுன்னு தெரியாது, அந்த பேழை எதுக்கு கட்டியிருக்காங்கன்ற விஷயமும் தெரியாததுனால நோவா என்ன பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆனால் நோவா அதை குறித்து கவலைப்பட்டதா? இன்னைக்கு அது போல தான் நாம் சில ஊழியங்கள் செய்யும்போது சில காரியங்கள் செய்யும்போது நம்மளுக்கு எதிர்மறையான காரியங்கள் வரும். வரும்போது கூட நம்ம என்ன பண்ணோம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவ சித்தத்தின் படிக்குதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், முன்னேறி செல்கிறவர்களாக கூட நம்ம காணப்படணும். அப்போ பாருங்க, இந்த பேழையை கட்டுறது மாத்திரத்தில் இந்த பேழையை கட்டுறதுக்கு நோவா மாத்திரம்தான் இருந்தாரான்னு பார்த்தா, நோவானுடைய மூன்று குமாரர்களை என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா உதவி செஞ்சிருக்கிறாங்க. யார் நோவானுடைய மூன்று குமாரர்கள்? சேம், காம், யாப்பே, இல்லைங்களா? இந்த மூன்று பேருக்கும் மனைவிகள் இருந்தாங்க. அந்த மூன்று மனைவிகள் பிளஸ் எவ்வளோ ஆச்சு, மூணு பிளஸ் மூணு ஆறு. இப்போ நோவாவும் நோவானுடைய மனைவி எட்டு பேர் மாத்திரம் முதல் உலகத்தில் காக்கப்பட்டாங்க. சொன்னது யாருக்கு? தேவனு பேழையை கட்ட சொல்லி நோவாவுக்கு. கூடலாம் யார் செஞ்சாலும் உதவி செஞ்சாங்க, அவருடைய குடும்பமாக செஞ்சு உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு தேவனுடைய ஊழத்தில் தேவனுடைய காரியத்தில் தேவன் நம்ம அழைச்சிருக்கலாம். சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், நாம ஒண்டி தான் இந்த வேலையை செய்யணும்னு. தேவன் வந்து ஒரு வேலை குடும்பமாக அழைச்சிருந்தா நம்ம குடும்பமாக இணைந்து என்ன பண்ணோம், தேவனுடைய ராஜ்யத்தை காட்டணும், தேவனுடைய காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ குடும்பமாக பிரயாசப்படுற விஷயத்த இன்றைக்கு நோவானுடைய குடும்பத்தில் பார்க்குறோம். அதனால தான் நோவாவுக்கு என்ன கிடைச்சது, தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைச்சது, இல்லைங்களா? அப்போ பாருங்க, இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தகப்பனுக்கும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மருமகளாக்கிய இவர்களுக்கும் ரெண்டு டீமையும், இந்த ரெண்டு டீமுக்குள்ளே என்ன ஆச்சுனாக்கா ஒரு ஒன்னஸ் இருந்து, அந்த ஒரு மனம் இருந்ததுனால தான் இந்த பேழையை கட்டினாங்கோ, இந்த பேழை நிமித்த குடும்பமாக கூட காக்கப்பட்டாங்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல் உலகம் அழிக்கப்பட்டது, முதல் உலகம் அழிக்கப்பட்டு ரெண்டாவது உலகத்தை நோவா பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம். அந்த காலத்துல இந்த கிரேட் இன்ஜினியர் யாருன்னா நோவா. தேவன் எப்படி சொன்னாரோ அதே மன்னமாக அந்த பேழையை கட்டினான், இல்லைங்களா? பேழையை கட்ட மாத்திரத்துல மழை வந்தது, ஒரு டிராப் தண்ணி கூட அந்த பேழை உள்ள போல. எல்லாரும் காக்கப்பட்டாங்க, மிருக ஜீவன்கள் காக்கப்பட்டது, நோவா காக்கப்பட்டா, நோவானுடைய மனைவி பிள்ளைகள் அனைவரும் காக்கப்பட்டு இரண்டாம் உலகத்திற்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் சொன்ன காரியத்திற்கு நோவா அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கினாரு, தன்னுடைய குடும்பத்தில் போய் ஸ்ப்ரெட் பண்ணாரு. குடும்பமாக அந்த விஷயத்தை கேட்டாங்க, விசுவாசம் வச்சாங்க, இணைந்து செயல்பட்டாங்க, அந்த குடும்பம் காக்கப்பட்டது, நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் திறமை கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, ஆபிரகாமும் ஈசாக்கும் இவங்களுக்குள்ள ஒன்னஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருந்துச்சு. பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாத யார் பிறந்திருக்கிறது, இப்போ ஈசாக்கு பிறந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்தவர் யாரு, இஸ்மாயில், அவர் வந்து சுதந்திரவாதி இல்லை. இப்போ ஈசாக்கு பிறந்திருக்கிறாரு, எவ்வளோ வயசுல ஈசாக்கு பிறந்தாருங்க? ஆபிரகாமுக்கு எவ்வளோ வயசு இருந்துச்சு, 99 வயது கிட்டத்தட்ட, இல்லைங்களா? அடிக்கடிக்கு நம்ம இதை ரிமெம்பர் பண்ணிக்கணும். பேசிக்ஸ் சப்ஜெக்ட்ல கேட்டிருப்போம், மறந்துட்டுருப்போம், அதனால கேள்வி கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு 99 வயசுல யார் பிறக்கிறது, ஈசாக் பிறக்கிறார். இப்போ ஈசாக் பிறந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்க, திடீர்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னாக்கா, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளை ஆண்டவன் வந்து என்ன பண்ண, பலி செலுத்து அப்படின்னா, பலி செலுத்துனன்ற மாத்திரத்தில் என்ன பண்ணார்னாக்கா உடனே சேனம் கட்டி கழுதைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வேலையாட்களை கூட்டிட்டு வீட்டில் மனைவிக்கு என்ன பண்ணும், சொந்தமாக வானவா சொன்னோம், என்ன இருந்தாங்க, நாங்கள் அவிடம் போய் தேவனை தொழுது கொண்டு வரவும் சொல்லி என்ன பண்ணார்னாக்கா பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டார். போயிட்டே இருக்கிறாரு, எங்கே போகிறாரு, என்ன மலையை நோக்கி போயிட்டுருக்கிறாரு, மோரியா மலை, மோரியா மலை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. இப்போ உச்சி ஏறணும், வேலைக்காரங்களெல்லாம் அங்கே நிற்க வைக்கிறார். நிற்க வச்சுட்டு நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் அவ்விடம் போய் தேவனை தொழுது கொண்டு மீண்டும் வருவேன்னு சொன்னாரா, வருவோம் சொன்னாரா, வருவோம் சொன்னார். இப்போது வேலையாட்கள் கழுதுங்களெல்லாம் நிற்க வச்சிட்டாரு, அந்த கழுது மேலே இருந்த கட்டையெல்லாம் தூக்கி எங்கே வச்சிட்டாரு, ஈசாக்கு மேலே வச்சிட்டார். இப்போ ஈசாக்கு அந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு, அப்புறம் முன்னே போகிறாரு, ஈசாக்கு பின்னாடி போயிட்டுருக்காரு. உச்சியில் போயிட்டாங்க, மலை மேலே ஏறிட்டாங்க. இப்போ பலிப்பீடெல்லாம் கட்டிட்டார், அப்புறம் பலிப்பீடெல்லாம் கட்டிட்டு அப்போ ஈசாக்கு அந்த இடத்துல வந்து கேட்குறாரு, எல்லாம் தயாராகிடுச்சு, பலிக்கான ஆடு எங்கே அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் என்ன சொன்னார், எகோவா ஈரே, தேவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொன்ன மாத்திரத்தில் திருப்பம் ஈசாக்கிட்ட வந்து ஈசாக்கை பிடிச்சி காலெல்லாம் கட்டுறாரு, கையெல்லாம் கட்டுறாரு, ஏன்
பலி செலுத்தும் போது கை கால் கட்டப்படும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வெட்ட மாதிரி எகிரிச்சு ஓடிட்டா இல்லைங்களா கை காலெல்லாம் கட்டி என்ன பண்ணுறது ஈசாக்கை தூக்கி கத்துறாரு ஈசாக்கை கை கால் கட்டும் போது ஈசாக்கு என்ன பண்ணிருக்கணும் பயந்து ஓடி இருக்கணும் பலிக்கான ஆடு எங்கே நான் கேட்கும் போது நீ எகவாயிரன்னு சொன்னியே இப்போ என்ன படிச்சுட்டு என்ன பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஈசாக்கு என்ன பண்ணிருக்கணும் பயந்து ஓடி இருக்கணும் ஆனால் என்ன பண்ணாரு தன்னை அர்ப்பணித்தார் தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக கூட அர்ப்பணித்தார் அப்படிப்பட்ட அர்ப்பணம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா இன்னைக்கு தகப்பன் பிதாவாகிய தேவன் நம்ம எதிர்பார்க்கிறாரு நம்மை பலியாவதற்காக நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறாரு நம்மை அழைத்திருக்கிறாரு நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் ஆனா டெடிக்கேஷனோடு கூட இருக்கிறோமா இல்லைங்களா பாருங்க அந்த இடத்துல ஆபிரகாம் எதிர்பார்த்த விஷயத்துக்கு ஈசாக்கு தன்னை முழுவதுமாக கூட அர்ப்பணித்தார் ஏன் என்ன கட்டுறன்னு கூட கேட்கல நான் ஏன் பலியானுன்ற போராட்டம் கூட பண்ணல தன்னை முற்றிலுமாக கூட ஒப்பு கொடுத்தேன் அது போல இன்றைக்கு புது சிருஷ்டியாக கூட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய தத்து அவருடைய சித்தத்திற்கு நம் தத்தம் செய்தவர்களா இருக்கிறோமா இந்த கேள்விக்குறி பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் டவுட்டாக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆனால் தன்னை முழுவதுமாக அப்படி அர்ப்பணித்த அந்த ஈசாக்கை போல நம்ம இல்லை இல்லைங்களா அப்போ ஈசாக்கு அர்ப்பணிச்சாரு அப்போ பிதாவாகிய தேவனு வெட்ட போகிறார் கிட்ட கிட்ட அப்போ ஒரு வார்த்தை வருது என்ன வருது உன் மேல இருந்து அபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல நீ கத்தி போடாது அங்க இருக்கிற அந்த புதார்ல இருக்கிற ஒரு அந்த ஆட்சிக்கடா வெட்டு நீ என்ன பண்ணு பலி கொடு நீ பலி கொடுத்ததாகவே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல என்ன பண்ணாரு குளோரிஃபை பண்ணார் என்னைக்கும் ஆபிரகாம் பேசப்படுறாருனாக்கா பாத்துங்க இல்லைங்களா இன்னைக்கு ஆபிரகம் என்ன பண்ணப்படுறார் பேசப்படுறார் ஈசாக்கு பேசப்படுறார் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாமனுடைய வாழ்க்கை காணப்பட்டது ஈசாக்கனுடைய வாழ்க்கை காணப்பட்டது இன்னைக்கு அது போல தகப்பனாக்கி ஆபிரகாமாக்கி நாம நம்முடைய பிள்ளையாக்கி ஈசாக்கனுடைய வாழ்க்கை காணப்படுதா குடும்பத்துல சற்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கோம் இந்த இடத்துல ஒரு தகப்பனும் மகனும் ஒருமித்து போனார்கள் ஒருமனப்பட்டார்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இல்லைங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குற வாசி வசிக்கலாம் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒருமித்து நடந்து போவார்களோ இல்லைங்களா நம்ம பார்த்தோம் மரியாதை யோசிப்பு ஒருமித்து நடந்து போனோம் அம்ராம் யோக பேத்து மோசனுடைய தாய் தகப்பன் ஒருமித்து நடந்து போனான் லோவானுடைய குடும்பத்தை பார்த்தோம் தகப்பனும் மனைவி பிள்ளைகளும் ஒருமித்து நடந்து வந்தாங்க ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மருமகன் மகன் ஒத்து வந்துருவார் மருமகன் ஒத்து வருவாங்களா ஒத்து வருவாங்களா ஆனால் ஒத்து வந்தாங்க பேழை கட்டுறது இல்லைங்களா ஒருமித்து நடந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து பார்த்தோம் ஆபிரகாம் அண்ட் ஈசாக்கு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையின் இடத்துல அந்த ஒருமனை காணப்பட்டுச்சு இல்லைங்களா அந்த ஒருமனை காணப்பட்டுச்சு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரூத் அண்ட் நகோமி இவங்க யாருங்க ரூத் ஸோ ரூத்தனுடைய குடும்பத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது ரூத் ஒன்னாம் அதிகாரம் 16 வசனம் த புக் ஆஃப் ரூத் சாப்டர் 1 வெர்ஸ் 16 ரூத்தினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனம் ஸோ இந்த ரூத்தினுடைய நம்ம ஸ்டோரி பார்க்கும்போது இந்த ரூத் வந்து பார்த்தீங்கன்னா பெத்லகேமில் இருந்தாங்க ஸோ இந்த ரூத்தினுடைய மாமியார் பேர் என்னன்னாக்கா நகோமி சாரி ரூத் வந்து பெத்லகேமில் இல்லை நகோமி நகோமி வந்து பெத்லகேமில் இருந்தாங்க ஸோ நகோமியினுடைய கணவர் பேர் என்னங்க எலிமெலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ இந்த எலிமெலக்குக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு பேர் அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய பேர்கள் என்ன ஒருத்தர் பேர் கிலியோன் இன்னொருத்தர் பேர் கிலியோன் மக்லோன் இல்லைங்களா ஸோ ரூத்தனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரூத் ரூத்தனுடைய மாமியார் பேர் வந்து நகோமி நகோமியினுடைய கணவர் பேர் என்னங்க எலிமெலக்கு ஓகே இந்த எலிமெலக்குக்கும் நகோமிக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க யாருங்க அவங்க கிலியோன் மக்லோன் சரி பாருங்க பெத்லகேம் பெத்லகேம்ன்றது என்ன தெரியுங்க அப்பத்தின் வீடு இந்த அப்பத்தின் வீட்டில இருந்து இவங்களுக்கு திடீர்னு ஒரு பஞ்சம் வந்த பிற்பாடு இந்த பஞ்சத்தினால அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா வேற ஒரு தேசத்தை நோக்கி போயிட்டாங்க எந்த தேசம் மோவாப் தேசம் நீங்க ரூத் புத்தகத்தை படிச்சு பாருங்க வீட்டில் மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க பஞ்சத்தினால அங்க போயிட்டு அந்த பஞ்சத்தை போக்கலான்னு போனாக்கா அந்த இடத்துல என்ன ஆச்சுனாக்கா அந்த இடத்துல அவங்களுடைய சூழ்நிலையில எலிமெலக்கு மறைச்சிடுறாரு யாரு எலிமெலக்கு யாரு அப்பா நகோமியினுடைய கணவனர்
இப்போ அப்பா மரிச்சிட்டாரு அப்பா மரிச்ச உடனே நகம் என்ன ஆயிட்டாங்க அந்த இடத்துல விதவி ஆயிட்டாங்க சரி என்னுடைய கணவன் தான் மரிச்சிட்டாரு பரவாயில்ல எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய தேசத்துல அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா கல்யாணம் பண்றதுக்கு ரெண்டு பெண்களை தேடிட்டாங்க அந்த ரெண்டு பெண்கள் தான் ஒருத்தர் பேர் வந்து ரூத்து இன்னொருடைய மருமக பேரு ஓர்பால் ரெண்டு மருமகன்களை அந்நிய தேசத்துல போய் எடுத்து கல்யாணம் பண்ணாங்க சரி கல்யாணம் பண்ண மாத்திரத்துல என்ன ஆயிட்டாங்க தெரியுமா நகோமி எப்படி விதவை ஆயிட்டாங்களோ அதே போல இந்த ரெண்டு மகன்கள் கூட விதவை ஆயிட்டாங்க சார் இந்த ரெண்டு மகன்கள் மறிச்சு அந்த ரெண்டு மருமகர்கள் என்ன ஆயிட்டாங்கனாக்கா விதவை ஆயிட்டாங்க இப்ப பாருங்க யாரு ஓர்பால் ரூத்து இவங்க ரெண்டு பெண்ணு மோஆப் தேசத்துல இருந்து எடுத்த பெண்ணு யாருக்கு எடுத்தாங்களோ கிலியோன் மக்லோனுக்காக எடுத்தாங்க யாரு நகோமி என்கிற ஸ்திரீ எலிமெலக்கு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் கிளீனா புரியுதுங்களா ஓகே ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும்படிக்காக சொன்னாக்கா ரூத்துனாவே உங்களுக்கு சாப்டர் தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் இந்த கதாபாத்திரம் அப்போ இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று பெண்கள் இந்த மூன்று பெண்களுடைய ஹஸ்பண்டை செத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் அது யாரு நகோமினுடைய ஹஸ்பண்டு எலிமெலக் அவர் தான் தகப்பன் இந்த ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க சரிங்களா அவங்க பேர் கிலியோன் மக்லோன் இந்த ரெண்டு மக்லோனும் கிலியோனும் செத்துருவேன் இந்த ரெண்டு பேரும் மோவா பெரிய வந்து தன்னுடைய மாமியார் கிட்ட வராங்க அப்போ ரூத் நகோமி சொல்கிறாங்கோ ரெண்டு மருமகளை கூப்பிட்டு இனி என்கிட்ட ஆண் வாரிசுன்னு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வந்து வயதா இருக்கிற பெண்களா இருக்கிறதுனால நீங்க போய் வேற யாருக்கணும் வாழ்க்கப்படுங்கோ நீங்க போய் சுகபோகமா நீங்க வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்லும் பொழுது ரெண்டு மருமகள்ல அவங்க இல்ல வேண்டாம் உங்களோட தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப நகோமி என்ன பண்றாங்கனாக்கா ஃபோர்ஸ் பண்ணி சொல்றாங்க இல்ல நீங்க இனி நான் வேற ஒருத்தர் கூட வாழ்க்கப்பட்டு ஒரு வேலை எனக்கு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை சின்னதா இருந்தா கூட நீங்க வாழ்க்கப்படுற மாதிரி இல்ல அதனால நீங்க போய் உங்களுடைய இஷ்டப்படி நீங்க வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓர்பால் என்ன பண்ணாங்க சரிங்களா தன்னுடைய மாமியரை வந்து கட்டி பிடிச்சிட்டு மாமியர் கொடுத்த பர்மிஷனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க போயிட்டாங்க ஆனா இந்த ரூத் என்ன பண்ணாங்க தெரியுங்களா ரூத் வந்து விடவே இல்லை அவங்க மாமியரை வந்து இருக்க பிடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க நான் உங்க கூட தான் இருப்பேன் உங்களுடைய தேசத்துல தான் இருப்பேன் ரெண்டாவது உங்களுடைய கடவுளை தான் கும்பிடுவேன் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அவங்க உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் நான் அந்நிய ஸ்திரீ தான் அந்நிய தேசத்தால் தான் மோக ஸ்திரீ தான் ஆனா உன்னுடைய தேவன் தான் இனி எனக்கும் தேவன் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த விதவியா இருக்கிற இந்த சகோதரிய இந்த விதவியா இருந்த மருமக பற்றி கொண்டாங்க பற்றி கொண்டு வந்த மாத்திரத்துல இப்ப ரூத்தோட நகமி வந்து எங்க வராங்கன்னா அவங்க சொந்த தேசத்துக்கு போறாங்க சொந்த தேசம் தான் அவங்களுக்கு பெத்லேகம்க்கு வந்தாங்க பெத்லேகம்ல வந்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா இப்ப சாப்பாட்டுக்கான வழி இல்லை அப்ப என்ன பண்றாங்க தெரியுமா அவங்க ரூத் வந்து கோதுமை பொறுக்கிறதுக்காக போனாங்க இப்போ தோட்டத்தில் வந்து கோதுமை அறுவடை ஆகிட்டு இருக்குது கோதுமையெல்லாம் தூக்கிட்டு போகும்போது அந்த கீழே விழுகிற இது இருக்கு இல்லைங்களா கீழே விழுகிற கோதுமை அந்த கீழே விழுந்த கோதுமை வந்து ரூத்து பொறுக்க போனோம் இப்போ பொறுக்க போன இடத்துல வந்து அப்போ அந்த தோட்டத்தினுடைய அதிபதி போவாஸ் கேட்குறார் இது யார் அப்படின்னு கேட்குறார் இது வந்து ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க ரூத்துன்னு வந்து அப்போ அட்ரஸ் பண்ணுறாங்க யாருனாக்கா கிளியோன் மக்களும் இருந்தாங்களே அவங்களுக்கு மனைவி ஆக்கப்பட்டவங்க நகோமி எலிமேலக்கனுடைய மருமகோ அப்படின்னு சொன்னோடனே போவாஸ் போவாஸ் என்ன பண்ற சரிங்களா நீ யாருடைய தோட்டத்துக்கும் போவாத மாறாக நீ என்ன பண்ணு இந்த தோட்டத்துல அவர்கள் சிந்துக்கிற கதை கோதுமை எவ்வளவு இருந்தாலும் நீ பொறுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாத அவங்க சேர்த்து வச்ச கலஞ்சத்துல இருந்த கொஞ்சம் கோதுமையை கூட எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கறோம் அப்போ இந்த போவாச இடத்துல அவங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா இந்த ரூத்துக்கு தயவு கிடைச்சது தயவு கிடைச்சதுனால இந்த போவாஸ் யாருன்னு பார்க்கும்போது இந்த நகோமிக்கும் எலிமெலக்கும் ரிலேஷன் ஆகும் ரிலேஷன் ஆன பட்சத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா அந்த போவாஸே ரூத்துக்கு கணவனாக வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது நம்மளுடைய சரித்திரத்தில் நம்முடைய சத்தியத்தில் நம்ம பார்க்கும்போது போவாஸ் யாருக்கு அடையாளம்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவர் அடையாளம்னு சொல்லி பார்த்தோம் இந்த ரூத் யாருக்கு அடையாளம் திருச்சபைக்கு சபைக்காக நான் அடையாளம்னு சொல்லி பார்க்குறேன் ஏன்னா போவாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரூத் புறஜாதி பெண் நாம தான் யாருங்க நாம தான் இஸ்ரேல் ஜனமா இல்லை காணியாட்சிக்காக புறம்பாக்கப்பட்டவர்கள் ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேலராக இன்னைக்கு தேவன் நம்ம அழைத்து மேன்மைப்படுத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது உலகத்திலே இந்த மாமியார் மருமகள் சொல்லுகிற ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு நம்ம எவ்வளோ குடும்பத்தில் பார்க்குறோம் மாமியருக்கும் மருமகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லை ஆனால் இந்த ரூத் நகம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது இன்றைக்கும் சபைகளில் பேசப்படுகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த ரூத் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க விதவை ஒண்ணுமே கிடைக்காது அவங்க கிட்ட போனா ஏற்கனவே வாழ்க்கை என்னாச்சு ஒண்ணுமே இல்லாதாச்சு
அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட தன்னை மாமேரை பற்றி கொண்டு அவங்களோடு கூட வாழ்ந்த காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு போவாசாகிய அவரை அடையும்படிக்காக தேவன் ஒரு கிருபை கொடுத்தார். அப்போ இன்னைக்கு அவன் பார்த்தீங்கன்னாக்கா புரிஜாதியாக்கிய நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அப்போ அந்த நகோமிக்கும் ரூத்துக்கும் அந்த ஒன்னஸ் இருந்ததுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய திட்டத்தில் இன்னைக்கும் நமக்கு முன்னாடி பேசப்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதோடு கூட பார்த்தீங்கன்னாக்கா சகோதரர்களுக்குள்ள ஒன்னஸ் இருந்துச்சா? இப்போ சகோதரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சபைக்கு சகோதரர்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க? அவர் ஒரு வண்டியில் வருவார், தம்பி ஒரு வண்டியில் வர்றதை பார்த்தோம் இல்லைங்களா. அப்படியே என்ன பண்ணுவார், அவர் டைமுக்கு அவர் வந்துடுவார், ஒன்னஸ் இருக்காது அவங்களுக்குள்ள. சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ரெடி ஆகிட்டு போகலான்ற ஒன்னஸ் இருக்காது. ஒருவேளை ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்க எப்படி இருக்கும்? ஒரே வீட்டில் இருக்கிற சகோதரர்களை என்ன பண்ணிக்கிறது இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஏன் பழைய ஏற்பாட்டுக்கு போகலாம். ஆபெல் காயன் யாருன்னு எங்க சகோதரர்கள் என்ன இருந்துச்சு உங்களுக்குள்ள ஒன்ன செஞ்சுச்சா? இருக்கல இல்லைங்களா. என்னாச்சு கொலை, ஃபர்ஸ்ட் மர்டர் இல்லைங்களா. என்னாச்சுங்க ஆபெலுக்கு, காயனுக்கு ஆபெல் மேலே எரிச்சல் உண்டாச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் இந்த ரெண்டு சகோதரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருமனப்பட்டிருக்கிறாங்க. பார்த்து வாசிக்கலாம் மார்க் 3:17. யாருன்னாக்கா செபதையின் குமார் அவர்களாக்கிய யாக்கோபு மற்றும் யோவான். இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. ஆனால் அண்ணன் தம்பிங்களா இருந்த பட்சத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஊழியம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு யார் வந்தாங்க, அவங்களுடைய தாய் வந்தாங்க. என்ன சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, ஒருத்தரவங்க வலது பக்கத்துலேயும் இன்னொருத்தரவங்க இடது பக்கத்துலேயும் நீங்கள் வச்சுக்கோங்க, இப்படி ராஜ்யத்தில் நீங்கள் செய்கிற இந்த அரியான ஆட்சியில் ஒருத்தர் லெஃப்டாக ஒருத்தர் ரைட்டாக நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு விஷயத்தை. அப்போ இந்த மூன்று பேர்களுக்குள்ளே பாருங்கள், அந்த தாய் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒன்னஸ் இருந்திருக்கு. இந்த தாய்க்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள், என்னுடைய ரெண்டு குமாரர்களும் நீங்கள் செய்கிற ஊழியத்தில் நீங்கள் கூட வச்சுங்கோ மனப்பூர்வமாக ஒப்பு குடிச்சுக்கிறாங்க இந்த இடத்துல இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன விஷயன்றது தெரியாது, இயேசு கிறிஸ்து என்ன ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரு, எப்படியாப்பட்ட ராஜ்யத்தை செய்ய போகிறாருன்ற விஷயமே தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் இடது பக்கமோ ஒருத்தர் வலது பக்கமோ நீங்கள் வச்சுங்க, உயர்த்துங்க என்னுடைய பிள்ளைகளை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அர்ப்பணித்தாங்க. ஆனால் இந்த செபதையின் குமாரர்கள் கூட எவ்வளோ ஒருமனப்பட்டவர்களா, அவர் கூட கடைசிக்கு என்ன பண்ணாங்க, ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. வாசிக்கலாம் மார்க் 3:17. என்ன பேர் தெரியுமா, எடிமுழக்க மக்கள். அப்ப எந்த அளவுக்கு இவங்களுடைய ஊழியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்திருக்கும் இல்லைங்களா. ஆமா, அப்போ இந்த ரெண்டு சீஷர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருந்திருக்கு. வாசிக்கலாம் ஆமோஸ் 3:3. இல்லைங்களா, அப்போ அந்த ஒன்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்குது. இந்த ஒன்னஸ் நம்ம அநேக கதாபாத்திரங்களை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த கதாபாத்திரங்களுக்கு எல்லாம் என்ன இருந்துச்சு, ஒன்னஸ் இருந்தத விஷயத்த நம்ம குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்தர் மொர்தெகாய். இந்த எஸ்தர் மொர்தெகாய் யார் தெரியுங்களா, மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு என்ன உறவு முறை ஆகுதுன்னா சித்தப்பா ஆகுது. என்ன ஆகுது, சித்தப்பா. இப்போ பாருங்க எஸ்தர்னுடைய தகப்பன் இல்லை மொர்தெகாய், மொர்தெகாய் கையில் தான் அந்த எஸ்தர் வந்து வளர்க்கப்பட்டாங்க. வளர்க்கப்பட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா இவங்க வந்து இந்த இடத்துல கூடி வராங்க. வாசிக்கலாம் எஸ்தர் 8:6. எஸ்தர் 8:6. எஸ்தர் 8:6. வாசிக்கலாம் எஸ்தர் 8:6. பக்கம் கூட சொல்லிட்டு வாசிங்க சார், பக்கம் எடுத்துட்டீங்களா, ரைட். என் கருத்தின் மேல் வரும் சந்தாசை நான் எப்படி பார்த்து, என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி இல்லைங்களா. பாருங்க இன்னொரு சிச்சுவேஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அகஸ்து ஒரு ராஜா, ஓகேவா. அந்த அகஸ்து ஒரு ராஜா வந்து எத்தனை நாட்களுக்கு எத்தனை நாடுகளுக்கு அவரு
அதிபதியா இருக்கிறாருனாக்கா 120 நாடுகளுக்கு 120 நாடுகளுக்கு அவர் அதிபதியா இருக்கிறாரு. அந்த அகஸ்வர ராஜா ஒரு இது பண்றாரு, ஒரு செலிப்ரேஷன் பண்றாரு. அந்த செலிப்ரேஷனுக்கு எல்லாம் கூடி வந்துட்டுக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் விருந்துகள் இருக்கு. சின்ன பசங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும், நோ லாஃபிங். யார் அங்கே சிரிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் இங்கே அப்சர்வ் பண்ணோம். அங்கச்சி இங்கே திரும்பமா உட்காருமா, கிளாஸ்லாம் இப்படி தான் இருப்பீங்களோ, ரைட், க்ளீன் அவுட். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்தர் அகஸ்வர ராஜா 120 நாடுகளுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. ஸோ எல்லா நாடுகள்லன்னா தன்னோட பிரதானிகளெல்லாம் வர வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு விருந்து பண்ணுறாரு. விருந்து பண்ண இடத்துல வந்து அவருடைய மனைவியாகிய வஸ்தியை வந்து கூட்டிட்டு வர சொல்றாரு. ராஜ கிரீடம் தரித்தவளாய் அவளை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் உட்காந்து அவளோட எதிர்பார்த்துட்டுக்கிறாங்க. யார ராணி வருவாங்க வருவாங்கன்னு ராஜாவும் அவளோட பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன சொன்னாரு, நான் கொடுத்த கட்டளைக்கு என்ன பண்ணுவாங்க, என்னுடைய ராணி வருவாங்கன்னு சொல்லிட்டு இல்லைங்களா. இப்போ ராணி வர வேண்டிய இடத்துல வஸ்தி வரவே இல்லை. அப்போ என்ன இருக்கும் அந்த ராஜாவுக்கு, அவமானம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் சொல்லி அனுப்பிச்சுக்கிட்டேன், என்ன ஆகல, ராணி வரல. உடனே கூட இருக்கிற மற்ற பிரதானிகளெல்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் 120 நாடுகளை ஆளுகிறீங்கோ, இந்த 120 நாடுகளை ஆளுகிற நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த வஸ்தி இன்னும் உங்களுடைய ராணி என்ன பண்ணல, உங்களுடைய மனைவி ஆக்கிய செவி கொடுத்து அவங்க வராத போயிட்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ வராத பட்சத்தில் அவங்களை என்ன பண்ணணும் போது அவங்கள தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது தெரியுங்களா, அகஸ்வர ராஜா சொல்கிறது யாருங்க, எனக்கு கீழே இருக்கிற பிரதானிங்கோ, இவங்க சொல் பேச்சை கேட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கலாமான்னு யோசிச்சார். அவரு தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய காரியங்களுக்காகவும் என்ன தெரியுமா பண்ணாரு, காரியங்கள் நியாயமாக இருக்கிறத கண்டு என்ன பண்ணார் தெரியுங்களா, வஸ்தியை வந்து வரவேணான்னு சொல்றாரு, ரிஜெக்ட் பண்ணுறாரு, வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போது அகஸ்வர ராஜா வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண மாத்திரத்தில் இப்போ திருப்பவும் அகஸ்வர ராஜாவுக்கு மனைவி ஆக்கத்துக்கு ஒரு செலெக்ஷன் கொடுக்கப்படுது. அப்போ அந்த செலெக்ஷனில் காணப்படுறது யாருன்னாக்கா எஸ்தர். எஸ்தர் வந்து மொர்தெகாய் கொண்டு போய் அங்கே சேர்க்குறாரு. சேர்க்கப்பட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தை நல்லா படிச்சு பாருங்க. ஸோ உடனே வந்து மனைவி ஆக முடியாது ராஜாவுக்கு. சில நாள் காத்திருந்து அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களோட ஃபிட்னஸ்ஸு, அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குன்றதெல்லாம் எல்லாம் தெளிவாயிட்டு பிற்பாடு தான் அவங்களுக்கு ராணி ஆக்க முடியும் இல்லைங்களா. அப்போ எஸ்தரை வந்து சில நாட்கள் அந்த இடத்துல காக்க வைக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் எஸ்தருக்கு அந்த செலெக்ஷன் வருது இல்லைங்களா. இப்போ நம்ம எல்லாம் பார்த்து உலக அழகி போட்டி எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அதே போல தான். அது எங்கே நடந்துக்குது உலக அழகி போட்டி, அந்த நாட்கள் எஸ்தரின் புத்தகத்தில் நடந்திருக்கு இல்லைங்களா. அப்போ எல்லாரும் அந்த ராஜா கேட்ட ராணி யாருன்ட்டு தங்களை எல்லாமே அலங்கரிச்சுட்டு ராஜா விரும்பத்தக்க வண்ணத்தில் அவங்கள தயார் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்தருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ எஸ்தர் வந்து நல்லா அலங்காரமாக பண்ணிட்டு சில வாசனை திராவியங்கள் எல்லாம் பூசி அப்போ ராஜாவுக்கு செலெக்ஷன் ஆயிடுறாங்க எஸ்தர். இப்போ எஸ்தரை செலக்ட் ஆகிட்டாங்கோ, ஓகே, எஸ்தர் யூத ஜாதின்றது அவருக்கு தெரியாது கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ பாருங்க இந்த பட்சத்தில் ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல வந்து மொர்தெகாய் இருக்கிறார். மொர்தெகாய் யாருன்னாக்கா அவர் வந்து அந்த அரண்மனைக்கிட்டே இருந்து சில வேலைகளை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த மொர்தெகாயை எஸ்தர் யாருன்னாக்கா மொர்தெகாய் யாருன்னு சொன்னேன் நான், சித்தப்பாவது எஸ்தர் இல்லைங்களா. அப்போ எஸ்தர் வந்து அண்ணன் பொண்ணாகும், அப்போ மகோ ரிலேஷன்ஷிப்பு. ஓகே, அப்போ பாருங்க இந்த பராமரிப்பில் இருக்கும்போதே அந்த வாய்ப்பு வந்து எஸ்தருக்கு வந்துச்சு. இப்போ அகஸ்வர ராஜா 120 நாடுகளை ஆளுகிற அந்த அகஸ்வர ராஜாவுக்கு எஸ்தர் வந்து ராணி ஆயிட்டாங்க ஆச்சுங்களா. அப்போ எஸ்தர் ராணியான பட்சத்தில் என்னாச்சுனாக்கா இந்த மொர்தெகாயும் அகஸ்வர ராஜா கிட்ட ஆமான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஆமான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆமான் வந்து என்னன்னாக்கா அகஸ்வர ராஜாவுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன் இருக்கிறாரு. எப்படி வந்து யோசிப்புக்கு பார்வனு கீழே யோசிப்பு இருந்தாரோ அதே போல அகஸ்வர ராஜாவுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன்ல ஆமான்ங்கிறாரு. அப்போ இந்த ஆமான் வரும்போது போகும்போதெல்லாம் என்ன பண்ணுனாக்கா அவரை கனம் பண்ணும். அப்போ மொர்தெகாய் வந்து அவரை வணங்க மாட்டார், அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டார். இவங்களுக்குள்ளே என்ன ஆச்சுனாக்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு யாருக்கு, இந்த மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும். அப்போ ஆமானுக்கு என்ன தெரியுங்களா, எப்படியாவது இந்த மொர்தெகாயை இவரை மாத்திரம் இல்லை இவருடைய குலத்தையே அழிக்கணும், எந்த குலத்தை, யூத குலத்தையே அழிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து இந்த ஆமானுக்கு இருந்துச்சு. அப்போ அவர் வீட்டில் போயிட்டு அவர் மனைவிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். அப்போது அந்த ஆமானுடைய மனைவி சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, 50 முரத்தில் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணு, அந்த தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு இந்த மொர்தெகாயை அந்த தூக்கு மரத்தில் போடும்படி நீ ஏதாவது சதி பண்ணி அவரை சாகடி அப்படின்னு சொன்ன மாற்றத்தில் பார் இவர் பார் அவருடைய மனைவி பேச்சு கேட்டு 50 முழை ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணிக்கிறார். ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறார் தெரியுங்களா, மொர்தெகாய்க்காக இதை ஆயத்தப்படுத்திக்கிறார் சரிங்க. அப்போ இந்த பட்சத்தில் என்ன ஆகுது தெரியுங்களா, ஒரு நாள் அகஸ்வர ராஜா கொஞ்சம் அசந்து இருக்கும்போது
அந்த அவருக்கு பாடிகார்டு அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா, அகஸ்த் ஒரு ராஜாவை எப்படின்னா கொண்டுணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்ப இந்திரா காந்தியை கொண்டது யாரு, அவங்களுடைய பாடிகார்டு. இந்த கன்று வச்சுட்டு இருந்தாங்களே அவங்களே தான் ஷூட் பண்ணிட்டாங்க இந்திரா காந்தியை. அது போல இந்த அகஸ்த் ஒரு ராஜாவை எப்படின்னா சாவடிச்சுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் போய் அவன் மேல கை போடும் போது அப்போ அந்த இடத்துல இந்த முருதகாய் இருந்தார். முருதகாய் தான் போய் என்ன பண்ணாருனாக்கா அந்த இடத்துல சேஃபர் சைட்ல பண்ணார் அவங்க. அப்போ இந்த முருதகாய் செஞ்ச காரியத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல, தூக்கம் வராதுங்க போது என்ன பண்றாரு தெரியுங்களா, அவரு படுத்துட்டு இருக்கிறாரு. படுத்துட்டு இருக்கும் போதே குட்டி கொஞ்சம் அமைதி, என்ன வேணும் உங்களுக்கு, தண்ணிதாக இருக்குதா இல்லை ஏதாவது சாப்பிட்றீங்களா, அங்கே உட்காருமா, இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சிடலாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னாச்சு தெரியுங்களா, அப்போ இந்த முருதகாய் பாருங்க தன்னுடைய யூத குலத்துக்கு ஒரு பிரச்சனை போது இவர் வந்து ரொம்ப கண்ணும் கருத்தமாகிறாரு. ஏன்னாக்கா தானும் காக்கப்படணும், என்னுடைய இனத்தாரம் காக்கப்படணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆமான் வந்து என்ன பண்ணார் தெரியுங்களா, எப்படியாவது இந்த சின்ன இந்த குலத்தை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும் போது அப்போது இந்த ரெக்கார்டு வந்து ஏற்கனவே பண்ணப்பட்டிருக்குது. அகஸ்த் ஒரு ராஜாவுக்கு ஒரு நாள் நைட் தூக்கம் வரல, அவர் என்ன பண்ணுறாருனா இஸ்ரேல் படிக்கிறார் என்னென்ன பிரச்சனைகள் ஆகிக்குது தன்னுடைய தேசத்தில் இருந்தே. அப்போது முருதகாயினுடைய பேர் அந்த இடத்துல வருது. அப்போ ராஜாவுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு, அந்த ஆபத்தில் ரெண்டு பேர் ராஜாவை கொல்ல வந்தாங்க, அந்த கொல்ல வந்த விஷயத்தை வந்து முருதகாய் வந்து தடுத்து ராஜாவை காப்பாற்றியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ ராஜா யோசிக்கிறார், என்ன காப்பாற்றின இந்த முருதகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா, அவருக்கு செய்ய வேண்டிய கனம் இப்போ இல்லைங்களா, மிலிட்ரியில் ஆர்மியிலலாம் சர்வீஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கோ ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதுகாத்துருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தருவாங்க, இண்டிபெண்டன்ஸ்ல அவார்டு தருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது மரியாதை செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அந்த மரியாதை செய்யப்படலன்னு போது சரி இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பக்கம் இந்த சுச்சுவேஷனில் ராஜா அத்தர் ரீட் பண்ணி வச்சுக்கிறார். ரீட் பண்ணி வச்சிருந்த மாத்திரத்தில் இப்போது எஸ்தர்கிட்ட முருதகாய் சொல்லி அனுப்புகிறார், நம்மளுடைய நிலைமை வந்து இப்படி ஆகுது, யூத ஜனங்களை அழிக்கிறதுக்காக ஆமான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லா ஜனங்களையும் சாகடிக்கும்படி என்ன பண்ணுறாரு ராஜா கிட்ட உத்தரவு வாங்கிட்டாரு. உத்தரவு வாங்கியிருக்கிற அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு ஒன்று நீ போய் ராஜா கிட்ட பேசுன்றாரு எஸ்தர். ராஜா கிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, உடனே போக முடியாது நம்ம நினச்ச மாத்திரத்தில், என்ன பண்ணோம், ஒரு செங்கோல் ராஜா நீட்டினா தான் உள்ளே வரணும், அது ஈவன் சொந்த மனைவியாக இருந்தால் கூட ராஜாவுடைய அவங்க இஷ்டப்படியெல்லாம் உள்ளே வந்துட முடியாது, மனைவியாக இருந்தால் கூட ராஜா அனுமதிச்சா தான் அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே வரணும். இப்போ பாருங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் பரவாயில்ல நான் என் ஜனங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஹை ரிஸ்க்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜா கூப்பிடாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா எஸ்தர் ராஜாவுக்கு போயிட்டான். போயிட்ட மாத்திரத்தில் அப்போ கேட்குற ராஜா கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்கிறாங்க ஓகேவா. சொல்லும் போது ராஜா இந்த எஸ்தர் ராஜாவுக்கு என்ன பண்ண ஒரு விருந்து ஆயத்தப்படுறாங்க. அந்த விருந்துக்கு யாரை வர சொல்கிறாங்கனாக்கா ஆமானை வர சொல்கிறாங்க, ராஜாவை வர சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் போகிறாங்க அந்த விருந்தில். அப்போ இந்த விருந்தில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு ராஜா கிட்ட சொன்ன மாத்திரத்தில். இந்த சுச்சுவேஷனில் பாருங்க முருதகாய்க்காக என்ன பண்ணார், ஆமான் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுருந்தார் தெரியுமா. அப்போது ராஜா வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா எந்த முருதகாய் அந்த இடத்துல மதிக்கப்படலையோ அதே முருதகாய் அந்த ஆமான் மூலியமாக மரியாதை செலுத்தும்படி என்ன தெரியுமா பண்ணார், அந்த ஆமான்கிட்ட ஆமான் மூலியமாகவே அவருக்கு ராஜவஸ்திரெல்லாம் உடுத்தி அவரை குதிரை மேலே வச்சு ஊர்வலமாக கொண்டு போகிறதுக்கு ராஜா கட்டளை கொடுத்தோம் இல்லைங்களா. பாருங்கள் இந்த முருதகாய்க்கும் யாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்களாக இருந்துச்சு ஆமானுக்கும் முருதகாய்க்கும். நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் ரொம்ப சின்ன புஸ்தகம் தான், வீட்டில் படித்து பாருங்கள். ஸோ இந்த ஆமான் வந்து ரொம்ப எரிச்சலாக இருந்தார் முருதகாய் மேலே, இந்த ராஜா சொன்ன மாதத்துக்கு கீழ்பட்டு என்ன பண்ண தெரியுங்களா, முருதகாய்க்கு தேவைய மரியாதையை செஞ்சு அவருக்கு மோதிரத்தை உடுத்தி அவரை குதிரை மலை ஏற்றி அவர் ஊர்வலமாக கொண்டு வந்தார் அவருக்கு செய்யப்பட்ட மரியாதைன்னு சொல்லிப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்த ஆமான தூக்கு தண்டனை போடுறதுக்காக இவர் வச்சுருந்தார் தெரியுங்களா, இந்த தூக்கு தண்டனை யாருக்கு மாற்றப்பட்டது தெரியுங்களா, முருதகாய்க்கு இவரை தூக்கில் போடணும்னு வச்சுருந்தாரு. அதே முருதகாய் இந்த எஸ்தர் ஹை ரிஸ்க் எடுத்து ராஜா கிட்ட போய் என்ன பண்ணுங்க தெரியுமா, இந்த ரெண்டு பேர் எடுத்த முயற்சியில் தான் ராஜா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி என்ன பண்ணுங்க தெரியுமா, தன்னுடைய யூத குலத்தையே காப்பாற்றணும். அந்த யூத குலத்தை காப்பாற்றுறதுனால தான் இந்த ரெண்டு பேர் எடுத்த ரிஸ்க்கு அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்து பாருங்க ராஜா கிட்ட இந்த மாதிரி பட்சத்தில் நம்ம போனால் கொன்று போடப்படும்னு தெரியும், தெரிஞ்சு கூட என்ன பண்ணாங்க அவங்க ஒரு ஐ ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க செஞ்சாங்க. ரெண்டாவது யார் இதுக்கு உதவியாக இருந்ததுன்னா முருதகாய். முருதகாயும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சாகிறது மாத்திரம் இல்லை, நானும் சாகக்கூடாது, என்னுடைய நான் செத்தா கூட பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் அரண்மனையில் செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் என்னுடைய நம்முடைய இன யூத ஜனம் வந்து அழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கனாக்கா இந்த ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டதுனால தான் அந்த எஸ்தர் புத்தகத்தில் யூத ஜனங்கள் காக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எதை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு வன்னத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம்,
ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். இரண்டு பேர் நடந்து போவார்களோ இல்லைங்களா? இது வந்து பழைய ஏற்பாட்டு. இதே பாருங்க புதிய ஏற்பாட்டு நம்ம வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 18 அதிகாரம் 19 வசனம். இல்லைங்களா? அப்ப ஒரு மனத்தை பற்றினாக்கா தேவன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு சபையாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு மனத்துக்கு உட்பட்டவர்களா கூட நம்ம காணப்படணும். இன்னும் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இல்லைங்களா, நம்ம அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தோம், ஒரு அப்பா அம்மா வாழ்க்கையில பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு மாமியார் மருமகளுடைய வாழ்க்கையில பார்த்தோம், ஒரு தகப்பன் மகனுக்குள்ள பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் யாருங்க, தாவீது யோனத்தான். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா தாவீது யோனத்தான் நகைய சதைய மாதிரி இல்லைங்களா, இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க, ஒரு வண்ணத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எலியா எலிசா தீர்க்க தரிசிகள், இந்த எலியா எலிசா தீர்க்க தரிசிகள் கூட இவங்களுக்குள்ள கூட ஒரு வண்ணத்து இருந்துச்சு. இந்த தீர்க்க தரிசிங்களா எலியா கிட்ட எலிசா இருந்தார் இல்லைங்களா, ஸோ அவங்களுக்குள்ள கூட அந்த ஒன்னஸ் இருந்தனால தான் எலியா செய்த ஊழியத்தை காட்டிலும் எலிசா அதிகமாக ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பவுல் திமர்த்தி இல்லைங்களா, தேவனுடைய ஊழியத்தை தான் செஞ்சுருந்தாங்க, ஆனால் எப்படி ரிலேஷன்ஷிப் தெரியுமா, ஒரு அப்பா மகன் போல் பவுல் என்ன சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படிவார் திமர்த்தி இல்லைங்களா. இப்போ எப்படி ஒரு குடும்பத்தில் தகப்பன் சொல்கிறது சொல் பேச்சை வந்து சில்ல பிள்ளைகளாக இருக்கும் அதை கேட்டு அவங்க கீழ்ப்படிவாங்க இல்லைங்களா, வாலிப பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்ல, ஆனால் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தாங்க. அதுபோல் திமர்த்தியை வந்து ஒரு யங்ஸ்டராக இருந்த போது கூட அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொன்ன காரியத்துக்கு அவர் அப்படியே கீழ்ப்பந்தார். அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒன்னர் தேவனுடைய ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை யாருங்க, இந்த ஷாத்ரா மேஷா ஆபேத்னகோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எங்கே இருக்கிறாங்க இவங்க, அக்னி சூழலில் இருக்கிறாங்க. அக்னி சூழலில் வந்து ஒரு ஒன்னர் இருக்குமா, ஐயோ நான் மறைக்கணும், நீ வேணா மறைச்சு போப்பா, நான் வேணா மறுதளிச்சு வெளியே போயிடுறேன் அப்படின்னு வந்திருக்கலாம்ல. ஷாத்ராக்கும் வரல, மேஷாக்கும் வரல, ஆபித்னக்கும் வரல, என்ன பண்ணாங்க மாறாக, மூணு பேரை ஒருமனப்பட்டாங்க. அந்த மூணு பேருக்குள்ள ஒன்னஸ்குல இருந்ததுனால தான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இன்றைக்கும் அவர்கள் பேசப்படுகிற ஒரு பாத்திரமா கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க அடிமையினுடைய தருணத்தில் இருக்கிறாங்க இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ. இப்படிப்பட்ட பட்சத்தில் கூட அவங்க எப்படி இருந்தாங்கக்கா, தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா அவர்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். அதோடு கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்குள்ள அவர்கள் ஒருமனப்பட்டது மட்டும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா, பரிசு தாவி கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி பரிசு தாவி கொடுக்கப்படல, எப்போ கொடுக்கப்பட்டது, அவங்க ஒன்னஸ்குள்ளே இருந்ததுனால இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்திலையும் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கு காத்திருந்த பட்சத்தில் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதுனா பரிசு தாவி கிடைச்சிச்சுன்னு சொல்லி பார்க்குற வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1 The book of Acts chapter 2 verses 1. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து தண்டியாய் ஒரு உணர்ச்சி, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்தாங்கன்னா அவங்க ஒருமனப்பட்டிருந்த மாத்திரத்தில் அவங்க பரிசுத்தாவே பெற்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. பரிசுத்தாவின்றது வந்து யாருடைய ஆவிங்க, இந்த தேவனுடைய ஆவி சிம்சோன். அந்த பரிசுத்தாவி வந்த மாத்திரத்தில் என்ன பண்ணார், சிம்சோன் கிட்ட வந்து எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லை, என்ன இருந்துச்சு அவர்கிட்ட, ஒரு கழுதனுடைய தாளடத்தை எவ்வளோ பேரை கொண்டாரு, 1000 பேரை கொண்டார் இல்லைங்களா, 1000 பேரை கொண்டு இருக்கிறார் ஒரு சிம்சோன். என்ன காரணம் அதுக்கு, தேவனுடைய பரிசுத்தாவி. சிம்சோனால முடியுமா, தேவனுடைய பரிசுத்தாவி அவர்கிட்ட இருந்ததுனால தான் என்ன பண்ணார், ஒரு கழுதனுடைய தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, வெப்பன்ஸ் வைக்கக்கூடாது, கத்தியோ ஈட்டியோ எந்த காரியத்தையும் வைக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணாங்க, பரிசுத்தாவி கொடுத்த மாத்திரத்தில் அவங்க ஆப்போசிட்டில் வந்தவங்க கத்தி ஈட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க, அந்த சிம்சோன் என்ன வச்சுட்டு இருந்தார், வெறும் கழுதனுடைய எலும்பு தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டார் இல்லைங்களா. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு பரிசுத்தாவை பெற்ற மாத்திரத்தில் எப்படி இருந்தார், பயந்திருந்தவர், மழுதளிச்சு போன பேதுரு பரிசுத்தாவை பெற்ற மாத்திரத்தில் பகிரங்கமாக பிரசாரம் இருக்குது.
நீங்கள் கொலை செய்த அந்த நசரேனாகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பகிரங்கமாக பிரச்சனை பண்ணார். அப்போ அவங்க ஒருமனப்பட்டதுனால தான் பரிசுத்தாவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதே போல் சபையார் எல்லாரும் கூட அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, அப்போஸ்தலர்களோடு கூட இணைஞ்சு ஒருமனப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீஷர்களுக்குள்ள ஒன்றத்தில் இல்லாத இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மறித்த பட்சத்தில் சீஷர்கள் ஒன்றத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ சபையார் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 2:44-45. ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். என்ன ஆயிட்டாங்க தெரியுங்களா, விசுவாசிங்கெல்லாம் அவங்களோட எல்லா சொத்துக்களை கொண்டு எல்லாம் வித்துட்டாங்க. வித்துட்டு மொத்தமாக ஒரு ஒரே அக்கௌண்ட்டாக பண்ணிக்கலாம். என்ன தேவை ஊழியங்களுக்கு போகிறதுக்கு என்ன செலவோ இந்த பணத்துல இருந்து கஜானா இருந்து எடுத்துட்டு தேவனோட ஊழியத்தை செஞ்சு பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். முடியுமா இந்த காலகட்டத்தில் அவங்களோட எல்லா சொத்தை கொண்டாந்து விற்று ஒரு கஜானாவில் பணம் வச்சுக்கினேன், அந்த கஜானாலேருந்து பணம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை செஞ்சுன்னு வந்தாங்க. இனி நம்மளுக்கு என்ன வேணாம், வீடுகள் ஆஸ்தி சொந்தம் அதெல்லாம் வேண்டாம். தேவனுடைய நாமத்தை நம்ம போய் என்ன பண்ணோம், ஏசு கிறிஸ்து தான் அந்த மெசியான்றதை நம்ம போய் அறிவிக்கணுன்றதுக்காக ஊழியம் செய்ய ஒருமனப்பட்டவர்களாக கூட காணப்பட்டாங்க. அதில் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, பொய் சொல்றதுல ஒருமனப்பட்டாங்க. ஏன்னு அவங்க அனனியா சத்துதாள், அந்த காணியாட்சி விற்கும் போது விற்றுதே அவங்களுடைய லேண்டை தான். ஆனால் தேவனுக்கு முன்னா என்ன சொல்லிட்டாங்க, பரிசுத்தாவிக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாங்க, பொய் பேசுனதுனால என்ன ஆயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கணவன் மறிச்சிட்டாரு, கணவனை அடக்கம் பண்ணிட்டு வருஷத்துக்குள்ள மனைவி வந்து அதே பொய்யை சொன்னதுனால மனைவியும் மறைச்சு போட்டாங்க. அவங்களுடைய வண்ணத்தை பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறதுல இருந்துச்சு. ஆனால் மற்றவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக இருந்து பிரகாசிக்கிற ஒரு காரியத்தில் காணப்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. அதோடு கூட பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னாக்கா ஒன்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா. இப்போ நம்ம கரத்தில் இருக்கிற சத்திய வேதம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா அது கூட ஒரு ஒன்னஸ்க்குள்ளே இருக்கும். சத்திய வேதம் எப்படி ஒன்னஸ்க்குள்ளே இருக்க போகிறத, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் யார் ரசிக்கிறா இருந்தது மோசே, புதிய ஏற்பாட்டில் யார் ரசிக்கிறா இருந்தது இயேசு கிறிஸ்து. நாம பேர் சபையில் இருக்கும்போது எப்படி எடுத்துப்போம் பைபிள், ஒன்லி நியூ டெஸ்ட்மெண்ட், வெறும் புதிய ஏற்பாடு மாத்திரம் எடுத்துன்னு போவோம். ஏன் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, பழைய ஏற்பாட்டில் எது படித்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, புதிய ஏற்பாட்டில் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஆனால் தேவனுடைய சத்தியம் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க, ஏசையா 8:20. ஏசையா 8:20. இல்லைங்களா, ஏசையா 8:20 வாசிக்கிறோம், வேதத்தையும் எதுங்க வேதம், ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் எல்லாம் சேர்ந்ததெல்லாம் எதுங்க வேதம், சாட்சியாகமும் எதுங்க இயேசு கிறிஸ்து பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது அப்போஸ்தலர்களை சூஸ் பண்ணது அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியம் இல்லைங்களா, அப்போஸ்தலர் இங்கே பவுல் எழுதின நிருபம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இதெல்லாம் சேர்ந்தது சாட்சியாகமும். அப்போ வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்காவிட்டால் அவர்களுக்கு என்ன இல்லை, பெரிய காலத்தில் எழுச்சல. இன்னைக்கு நமக்கு பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாடுகளுடைய நிழல் புரிஞ்சிக்க முடியாது, புதிய ஏற்பாடு வச்சுன்னு பழைய ஏற்பாடு இல்லைன்னா பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சம் புரியாது. அப்போ வேதத்தையும் சாட்சியாகமும் எப்படி இருக்குதுனாக்கா ஒரு வண்ணத்துல இருக்குது, ஒரு ஒற்றுமைக்குள்ள இருக்குது, ஒருமனப்பட்டதா இருக்குது, ஒரே சிந்தையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிதாவும் குமாரனும் எப்படி இருக்கிறாங்க வாசிக்கலாம், யோவான் 10:30. யோவான் 10:30. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மிருக சீஷங்கள் எல்லாத்தையும் யார் கைட் பண்ணி வர்றது, இன்னைக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய ரெண்டே பேர் தான் இல்லைங்களா. நம்ம பேர் சபைகள் எல்லாம் மூணு நினைச்சு என்ன பண்ணோம், ட்ரினிட்டின்ற பேர்ல இருந்தோம் இல்ல, பிதாவாகிய தேவன் எவர்லாஸ்டிங் தேவன், ஒருவரும் கண்டிராதவர் ஒருவரும் காணக்கூடாதவர், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தவர் இஸ்ரேல் ஜனங்களால் காணப்பட்டவர் அவர்களோடு கூட இருந்து வாழ்ந்து ஊழியம் செஞ்சு மறித்தவர், பிதாவாகிய தேவனுடைய ஸ்டேட்டஸே வேற,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஸ்டேட்டஸ் வேற. ஸ்டேட்டஸ் வேற வேற இருந்தாலும் அவங்களோட சிந்தை எப்படி இருக்கும்? ஒரே சிந்தை. பேசு பிதாவாகிய தேவன் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான் ஏசாயால. உடனே ஆன்சர் எங்கன்னு வருது, இயேசு கிறிஸ்து கிட்ட வருது. இதோ அடியன், நான் இருக்கிறேன், சொல்லும் அடியன் கேட்கிறேன். ஒரே சிந்தை இல்லைங்களா? பாரு, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் இல்லைங்களா? பார்த்தீங்களா, 30 வயசு வரைக்கும் அந்த வார்த்தை வரல. 30 வயசுல அவர் மெச்சூர்ட் ஆயிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்தார்னு போது மேலேந்து ஒரு சத்தம் பிறக்குது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க இவருக்கு தெரிஞ்சுக்கிடுங்க இல்லைங்களா? இன்னைக்கு என்னன்றாங்க, ஒரு கொஸ்டி, பிதா தான் அவரு, இயேசு கிறிஸ்து தான் இவர். குழப்பறாங்களா இல்லையா? நமக்கு தெளிவாக தருதா இல்லையா? பிதா யாரு? ஒருவரும் கண்டிராதவர் இல்லைங்களா? பூமியில வந்து சிலுவில் அடிக்கப்பட்டிருந்த யாரு? பிதாவா? இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து சிலுவில் நமக்காக அடிக்கப்பட்டிருந்தால யாருங்க? இயேசு கிறிஸ்து. பிதா அவர் தகப்பன், இயேசு கிறிஸ்து இது ஒரே பேரான குமாரன். இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம பிதா கிட்ட போனாலும் பிதா நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாரு இல்லையா? பிதாவை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு? அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஏன்? என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா? கர்த்தாவே கர்த்தாவே, என்னுடைய நாமத்தினால இதை செஞ்சு அதை செய்யாத, நீ என்கிட்ட வராதுன்றது இல்லைங்களா? ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் இருந்தால். இன்னைக்கு சபை திருச்சபை இல்லைங்களா? இன்னைக்கு திருச்சபைக்கு தலை யாருங்க? இயேசு கிறிஸ்து. அங்க யாருங்க? திருச்சபை நாமம் இல்லைங்களா? இப்ப நாம ரெண்டு பேரும் ஒன்ன சேர்ந்ததா என்ன உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப நமக்குள்ள ஒன்னஸ் இருக்கா? நிறைய விஷயத்துல பிரேக் ஆகி பிரேக் ஆகிக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் நம்மள காணப்படுதா? நம்ம கிறிஸ்து இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை தரித்தவங்க இல்லைங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப பழவிகள் இன்னைக்கு என்ன பழைய மனுஷன் நமக்குள்ள செயல்பட்டு, கோபம்ன்ற ஒரு காரியத்துல, எரிச்சல் என்ற ஒரு காரியத்துல, கீழ்ப்படியாமை என்ற ஒரு காரியத்துல, நிறைய காரியத்துல இன்னைக்கு பழைய மனுஷன் நமக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்ப எப்படி நம்ம ஒன்னத்துக்குள்ள வருவோம்? இதாவுக்கும் கிறிஸ்துக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப்பு ஆக்டா இருக்குது, பொருந்தி வருது, ஒன்னஸ்குள்ள இருக்காங்க. ஆமஸ் 3:3 படிக்கிறாங்க, ரெண்டு பேர் ஒருமனப்படுறாங்க, இன்னைக்கு நிறைய காரியங்களை சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சித்தப்படி, தேவனுடைய சித்தப்படி இன்றைக்கு திருச்சபையாக போகிற நம்முடைய தலை இந்த பூமியில வந்து வாழ்ந்த ஒரு சரீரம் தான். நம்மை போல பாடல் ஒரு மனுஷனை தான் இருந்தாரு, எல்லாவற்றையும் சகிச்சிட்டோம், எல்லாவற்றையும் சகிச்சுட்டு வெற்றி சிறந்துட்டு ஆயத்தமா நிக்கிறாரு. நம்மள ஆயத்த பண்ண சொல்லி இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஓட்டம் எப்படி இல்லை? தேவனுக்கு ஏற்ற ஒரு இசைவான ஒரு மாளிகையா இல்லை இல்லையா? சபை கூடுதல் எத்தனை மணிக்குன்னு அறிவிக்கப்பட்டிருக்குது? 7 மணிக்கு 10. 7 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம் சபைய. என்ன பிரச்சனை நம்மளுக்கு? பேர் சபைகள் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, ரோமன் கேத்தலிக்கில் 7 மணிக்கு மாசு, 5 மணிக்கே மாசு ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் மாசு, செகண்ட் மாசு, தேர்ட் மாசு. ஜனங்க வராங்களா இல்லையா? ஆலயம் நிரம்பிருக்குதா இல்லையா? ஏன் நம்மளுக்கு என்ன பிரச்சனை? பழைய மனிதன் என்ன பண்றான் நமக்குள்ள? இன்னும் செயல்படுத்தி நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறான், கீழ்படுத்தாது இல்லை. ஏன் ஓ அவர் வர்றதே லேட்டு, நாம போய் என்ன பண்றது? எல்லாரும் வரட்டுமே, இருக்கா இல்லையா அந்த சிந்தை? பழைய மனிதன் யார் காத்துட்டு இருக்கணும்? அவங்க வந்து மரியாதை காத்துட்டு இருந்தாங்க. ரட்சகராக பிறக்க போறவர் என்னுடைய வயிற்றுல பிறக்கக்கூடாது, தேவன் கொடுத்தாரா இல்லையா அந்த பாக்கியத்தை? எத்தனையோ பேர் காத்திருந்த பட்சத்துல தேவதூதன் சொல்றது சொல்றாரு, மரியாதே நீ வாழ்க, பெண்களுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீதிமானா காணப்பட்டார் யோசேப் இல்லைங்களா? இன்னைக்கும் பேசப்படுற, இன்னைக்கு நாமும் இந்த பாக்கியத்தை பெரிய பெரிய கல்விமான்களுக்கு தேவன் கொடுத்தாரா? நம்மளை விட பயாட்டா சொல்றவங்க இருக்கிறாங்க பைபிள தரவா, அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரா? நம்முடைய ஐக்கியம் வந்து ஆர்டினரியாக தரலாம். இஸ்ரேலில் ஏசு கிறிஸ்து ஜனங்க பார்க்கும்போது கூட ஆர்டினரியாக தான் தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். அவரை மெசியான் போது யாருமே ஏற்றுக்கல. எங்களுக்கு மெசியா போய் ஒரு மாட்டு தோழர்கிட்டயோ ஒரு சாதாரண இடத்துல பிறக்குவாரா? அவர் மாளிகையில் பிறக்கணும். யூரோப்பினுடைய மாளிகை அரண்மனை எப்படிக்குது? அப்படியாப்பட்ட இடத்துல பிறந்தால் தான் எங்களுக்கு யார் அவர் மெசியான்? ஹை எக்ஸ்பெக்டேஷன், ஆனால் பிறந்தது சாதாரண ஒரு இடம். இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கலாம், ஏதோ நம்ம ஒரு வீட்டில் கூடுற மாதிரி கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கட்டிடத்துக்கு தேவன் மதிப்பு கொடுக்கறதுல நம்முடைய ஆசை உள்ளான மனுஷனுக்கு அதான் சொல்றாரு, நான் தங்குகிற ஸ்தலம்
நீங்களே என்னுடைய ஆலயம் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறாரு. அந்த ஆலயமே ஆலயத்துக்கு லேட்டாக வந்தா தேவன் எப்படி ஏற்பாரு? கீழ்ப்படிதல் பொறுமை இல்லை நம்மகிட்ட இல்லைங்க. இதனால என்ன ஆகும்? மற்றவங்களுக்கு எரிச்சல் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாரு எத்தனை மணிக்கு வராரு பாரு, ஆட்டிக்கு நிதானமாக வராரு. உயிர் வந்தால் தான் நம்ம ஆரம்பிக்கணும். மாத்திரது அவங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருக்கும். பத்து மணிக்கு சபைக்கு வந்தோம், 12 மணிக்கு இது முடிக்கிறோம், 12:30 மணிக்கு நம்ம அங்கே போனோம், 1 மணிக்கு நம்ம இந்த வேலையை முடிக்கணும். ஒரு சகோதரருக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? இடரலாக்கணும். அப்படி இடரலாக என்ன பண்ண சொல்லுது பைபிள்? அவங்கள என்ன கல் கட்டணும்? அவங்களுக்கு இயந்திர கல்லை கட்டி எங்கே கொண்டு போய் போடணும்? சமுத்திரத்தின் அடியில். ஆயத்தமாக இருக்கலாமா? அதுக்கு விட்டு கொடுக்கலாமா? இல்லை. நம்ம யார்? புது சிருஷ்டி. தேவன் நம்மளை முத்திரை அடிச்சிருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார் நம்மளுக்கு, இல்லைங்களா? அப்படிப்பட்ட நாம என்ன பண்ணோம்? தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். பேதர்கிட்ட எப்படி இருந்திருக்கோம்? 9 மணி வேலையாட்சியன்னு படிக்கிறோம். பேதுருவோம் யோவான் எங்கே போனாங்கோ? தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்கோ. என்ன வேலை? 9 மணி வேலை என்பது எங்கே இருக்கிறாங்க? அவங்க போயிட்டு இருக்கிறாங்க வேலை தேவனுடைய ஆலயத்துக்கு. அப்போ அந்த இடத்துல மிராக்கள் நடக்கிற விஷயத்தெல்லாம் இப்போ பைபிளில் படிச்சிருக்கோம். அப்போ நம்முடைய காரியங்கள் ஒரு சகோதர சகோதரி கூட இடரலாக என்ன இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஆராதனையில் அவங்களுக்குள்ள எரிச்சல் இருந்துச்சுன்னா எங்கே இந்த வருமானம் வரும்? நம்மளை பார்த்தாவே எரிச்சல் வரும் இல்லைங்களா? இவர் வந்திருக்கிற டைமுக்கு இவருக்கு என்னதை தான் கொடுக்குறது? நம்ம மன்னாவை கொடுக்குறதா, இல்லை வேதத்தை கொடுக்குறதா, இல்லை ஜபம் பண்ண வைக்கிறதா? ஆயிடமா ஆயிடாதா இல்லைங்களா? வந்துடும் எரிச்சல். அப்படிப்பட்ட ஒரு எரிச்சலோடு கூட நம்ம தேவன் ஆராதிச்சோம்னா தேவனுடைய நாம மகிமைப்படுமா? அப்போ என்ன பண்ணனாக்கா பிதாவின் குமாரனும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். யோவான் 10:30 இன்னொரு முறை கூட நம்ம வாசிச்சலாம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவங்களுடைய குணாதிசயம் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி ஆகும். யாருங்க? இயேசு கிறிஸ்து. பிதாவுடைய எல்லா காரியமும் பிலிப்பு கேட்கறாரு, எங்களுக்கு பிதாவை காமிக்கணும். இவ்வளவு நாள் உனக்கு தெரியலையா பிலிப்புவே? நீ என்ன கண்டுட்டினாவே அவரை கண்ட மாதிரி அப்படியே இல்லைங்களா? ஒரு பானை சோதுக்கு ஒரு சோறு தான் பதம். எல்லா சோறையும் எடுத்துட்டு வெந்துச்சா வெந்துச்சான்னு பார்க்க முடியுமா? ஒரே ஒரு சோறு. அது போல தான் நம்மளுடைய கீழ்ப்படிதல். நாம் தேவனுக்கு காமிக்கிற வைராக்கியம் எப்படி இருக்கணும்? ஒரு ஒன்னு சாதராக் மேஷா காபேத் நெக்கோக்குள்ள எப்படி இருந்துச்சு? அக்கினி சூழலில் நம்ம 3 பேருங்கிறோம். நான் ஒரு மனப்படணும். தேவன் நம்மளை தப்பு வைத்தாலும் சரி, தப்பு வைக்காமல் போனாலும் சரி, நாம் என்ன பண்ண மாட்டோம்? இந்த காரியத்துக்கு மாறாக நம்ம பேச மாட்டோம், அந்த காரியத்தை செய்யவும் மாட்டோம்னு சொல்லிட்டு ஒருமனப்பட்டாங்க. என்னாச்சு அந்த இடத்துல? 4வதா ஒரு தூதன் வந்து அவங்களோட கூட உள்ளாகணும். வச்சுக்கிறதில்ல ஒரு சேதமும் ஆகல, அவங்களுக்கு ஒரு சேதமும் ஆகல. அதுதான் தேவன் நமக்கு செய்கிற மிகப்பெரிய. அப்போ பிதாவும் குமாரனும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னஸ்குள்ள இருக்கிறாங்க. அதே போல கிறிஸ்துவும் சபையும் நம்ம என்ன பண்ணணாக்கா ஒரு ஒன்னஸ்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஒரு மனத்தை வந்து இந்த நாட்களில் தேவன் விரும்புகிறார் இல்லைங்களா? இன்னைக்கு திருச்சபைக்கு வேணும். நம்ம ஒரு ஆராதனைக்கு இடர்களாக வரக்கூடாது இல்லைங்களா? பாடல் பாடல் வாங்க, மியூசிக் இருந்துச்சு ஓகே. அது கூட நம்மகிட்ட என்ன இருக்கணும்? பாடல் புஸ்தகமே இல்லை, மியூசிக் போயிருக்குது, பாடல் வாயிச்சே வரமாட்டோம். வரணுமா வரலையா? அட்லீஸ்ட் பாடல் புத்தகமாவது இருந்தால் என்ன பண்ணலாம்? மியூசிக் கொஞ்சம் முன்ன பிறந்தாலும் நம்ம வாயின் வார்த்தையில் நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து நம்மளுக்கு தொண்டை இருக்குமோ இல்லாத போயிடுமோ, கால் இருக்குமோ இல்லாத போமோ சபைக்கு வரத்துக்கு, கை இருக்குமோ இல்லாத போமோ வேதத்தை பிடிச்சி படிக்கிறதுக்கு, நம்ம கொடுத்த அந்த அவைகளை என்ன பண்ணோம்? தேவனுக்காக பயன்படுத்தணும். வைராக்கியம் இருக்கணும் நமக்குள்ள. நம்ம யாரு? கிரேட் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ நம்மளை வந்து சந்திப்பின் நாளில் எப்படி நம்மளை கண்டு சாட்சி கொடுப்பாங்க? ஐயோ அந்த சகோதரியை நான் எப்பவுமே பார்க்குவேன், கரெக்டாக 9:30 அவங்க இப்படி கிராஸ் ஆவாங்க, அவங்க எங்கே போகிறாங்கன்னா சபைக்கு போவாங்க. அந்த டைம் மாறாதே, அந்த டைம் 9:30 அவங்க கரெக்டாக போவாங்க. ஓ அந்த சகோதரர் நான் கரெக்டாக 9:35 அவருக்கு வந்து இப்படி போவோம், அவர் சந்தே சர்வீஸ் சபைக்கு போயிட்டுருக்கிறார். சந்திப்பின் நாளில் என்ன பண்ணுவாங்கள? அந்த சாட்சி கொடுக்கணும். கொடுக்க முடியுமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு? யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ சந்திப்பு நாளில் ஐயோ அந்த சகோதரன் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் அவர் ஆராதனைக்கு போவார், அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே மாட்டேன். ஆராதனை முடிச்சுட்டு தான் அவருக்கு மறு வேலையை. ரைட், நல்ல விஷயம். அப்போ நம்முடைய கேரக்டர் எப்படிக்கணும்? தேவனுக்கு உகந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணோம்? காணப்படணும். தேவன் நம்மை நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் நாம் வாசித்தோம் இல்லைங்களா? எத்தனையோ பேரினுடைய கேரக்டர் பார்த்தோம். அம்ராம் யோக பேத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு மோசையை பெற்றெடுத்தாங்க. மரியாதை யோசிப்பு இல்லைங்களா? அம்மா மரியாதை ஆரம்பம் கழுதுமலை உட்காந்துருக்கலாம். யோசிப்பு கூட நடந்து போனோம் இல்லையா? இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங்கே வரலையா? வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள கணவன் மனைவின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே வரல. ஆனால் தன்னை அர்ப்பணித்து கூட போனாரா? ஒருமித்து போனாரா அவங்க கூட?
ரட்சகரை பெற்று எடுத்தாருங்களா. இன்னைக்கு யாருங்க இயேசு கிறிஸ்துக்கு பூமியில தகப்பண்ணா? யோசேப்பு தான். முறைப்படிக்கு யோசேப்புக்கு மரியாதைக்கு முறைப்படி திருமணம் பிள்ளைகள் இருந்துச்சு. எப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் இல்லைங்களா? நம்ம வாசிக்கிறோம் அவங்கள குறிச்சு, அவங்களுக்கு நான்கு சகோதரர்களோ அஞ்சு சகோதரர்களோ இருந்தாங்க, சகோதரிகள் கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அது வரைக்கும் அவங்க திருமணம் கூடி வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த ஒன்னத்துல காணப்பட்டாங்க பார்த்தீங்களா. அது போல இன்னைக்கு நம்முடைய அழைப்பு வாசிக்கலாம். ரெண்டு பேதரும் மூணாம் அதிகாரம் 11 வசனம், ரெண்டு பேதரும் 3:11 முடிச்சிடறாங்க. ரெண்டு பேதரும் 3:11 வசனம், இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதில்லை. இந்த எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறது. இல்லைங்களா, நம்ம எப்படிப்பட்ட தேவபக்தி உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். அதே 12 படிக்கலாம் பாருங்க. தேவனுடைய நான் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவரோடு காத்திருங்கள். இல்லைங்களா, இன்னைக்கு சர்வ சிருஷ்டி காத்துட்டு இருக்குது அந்த நாளுக்கு. அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஆவலோடு கூட காத்துட்டு இருக்கிறோம். என்ன வாசமா இருக்கும்? அவரோட வாக்கு தத்துவத்தின்படி நீதி வாசமா இருக்கும். அப்ப நீதியை நிறைவேற்ற வந்தவங்க நேரத்தை கடைபிடிக்கணும் இல்லைங்களா. ரெண்டாவது நம்ம தேவனுக்கு முன்பாக வரும். யோசேப்ப வந்து பார்வன் கிட்ட கொண்டு வராங்க சிறையில இருந்து. சிறையில் இருக்கிறாரு அவர் சொப்பனக்காரன், இந்த சொப்பனத்துக்கு அவர் தான் பதில் சொல்ல வருவார்னு சொல்ல வரும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க யோசேப்ப? அவர் இருந்த நிலைமையில கொண்டு போல அவர் என்ன பண்ணாங்க? சகோதரிச்சு, சகோதரிச்சுன்னா என்ன, கட்டிங் ஷேவிங் எல்லாம் பண்ணி அவருக்கு நல்ல ஒரு ராஜா உடுத்த உடுத்தி எங்கே வர்றாரு அவர்? பார்வனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க யோசேப்ப. எப்படி கொண்டு வராங்க? அவர் இருந்த நிலைமையில வரல, ஷேவிங் பண்ணாத, கட்டிங் பண்ணாத, குளிக்காத, ராஜ சமூகத்தில் வருகிறவரே அந்த ஒரு பர்ஃபெக்டில் வராரு. அந்த கட்டிங் சேவிங் அவருடைய குளியல் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொண்டு வந்து ராஜா கிட்ட நிற்க வைக்கிறான். அப்போ நாம் பரலோக ராஜாவுக்கு முன்னாடி வரமே நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஏன்ச்சி அப்படியே தூங்கி ஏன்ச்சி ஏதோ மூஞ்ச கழுவினு அப்படியே பைபிளை தூங்கி ஓடி வரலாமா? ஆராதனைக்கு வரலாமா? அப்படி போகிறாங்களா யாருனா? புறஜாதி ஜனங்களை போய் பாருங்கள், கோயிலுக்கு போகிறாங்க எப்படி போகிறாங்க? போகிறாங்களா யாருனா? அவங்க குளியல் இல்லாமல் கோயிலில் கால வைக்கணும். இஸ்மாயில் சிங்க போய் பாருங்கள், முகமது அவர்களை வேலை தான், மெக்கானிக் தான், கையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? கரையேன்னு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் சுத்திகரிக்கிறாங்க, நெகத்தை கிகத்தை கையை எல்லாம் கழுவிட்டு அது உள்ளே போகிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே என்னக்குது, சுத்திகரிப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இல்லை நம்மளை ஏசு கிறிஸ்தவனோட ரத்தத்தினால சுத்திகரிச்சிருக்கிறார். யாருங்க? த வேர்ல்டு கிரேட்டஸ்ட் காட், இதாவாகிய தேவன், அவருடைய நேசகுமாரன் ஏசு கிறிஸ்து, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் நாம எப்படி இருக்கணும்? ஒரு ஆர்மி மேனை பாருங்க, 60 வயசான கூட பார்த்தாவே சொல்லலாம், அவர் ரிட்டையர்டு எக்ஸ் சர்வீஸ் மேன். எதை வச்சு சொல்கிறோம்? எதை வச்சு சொல்கிறோம்? அவருடைய கட்டிங்கு, அவருடைய ஷேவிங்கு, அவருடைய பாடி ஃபிட்னஸ்ஸு மெலிஞ்சு தான் காணப்படுமே தவிர ஆனால் அந்த ஃபிட்னஸை விட்டு அவுட் ஆஃப்ல காணப்படும். ஒரு ஆர்மி மேனை பார்த்தாவே சொல்லிடலாம், இஸ் ரிட்டையர்ட் மேனு. அப்போ நாம் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நாம இப்படி இருக்கணும், தேவன் மெச்சு கொள்கிற வண்ணமாக நம்ம இருக்கணும். ரெண்டு பேர் 3:14 வருஷம், அப்ப கூட தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க, ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் இந்த அழைப்பு வேற ஒருத்தருக்கு விடாதீங்க இல்லைங்களா. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு. நீங்க எப்படி இருக்கோம் இந்த அழைப்புல? கரையற்றவர்களும் பிழை இல்லைங்களா? இப்ப நம்ம கிட்ட சில பிழைகள் எல்லாம் இருந்துச்சுல, இந்த பிழைகள் இல்லாதவர்களுமாய் ஆராதனை எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு எரிச்சலோடு இருக்கணுமா, சமாதானத்தோடு இருக்கணுமா இல்லைங்களா? ஆயத்தம் இருக்கணும். இன்னைக்கு மண்ணா வாசிக்கிறோம்னாக்கா அந்த மண்ணாவை நம்ம படிச்சு மெடிடேட் பண்ணி பிரசன்ட் பண்ணணும் இல்லைங்களா? இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறோம்னா அந்த வேதத்தை நம்ம படிச்சு அதனுடைய சாராம்சத்தை புரிச்சு இங்க படிக்கணும். ஒரு பாடல் பாடுகிறோம்னா அந்த பாடல நம்ம உணர்ந்து பாடணும் இல்லைங்களா? அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கேட்குறோம்னா தேவனுடைய சமூகத்தில் சொல்லப்படுறன்ற ஒரு காரியத்தை நம்ம கேட்கலனாக்கா நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கும்? அப்போ சொல்றாரு, கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமா எப்படி இருக்கணும்னாக்கா சமாதானத்தோடு இல்லைங்களா? சமாதானத்தோடு யாருடைய சன்னதியில் காணப்படணுமா? அவர் சன்னதியில் நம்ம என்ன பண்ணோம்? காணப்படணும். அவருடைய சன்னதியில் காணப்படும்படி எப்படி இருக்கணும்? நம்ம ஜாக்கிரதையா
நம்ம ஜாக்கிரதை இல்லாத இருக்கிறோமா? பைபிள் சொல்றது என்ன சொல்லுங்க, அசதியா இராதே, ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு சில சகோதரர்களுக்கு தூக்கம் மயக்கம், என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணும். பைபிள் சொல்றது போஜன பிரியனே தொண்டையில நமக்கு தூக்கம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிடவே கூடாது. உலகத்தான் போய் பாருங்க, ஃபாஸ்டிங்ல போய் உட்காடுறோம். நம்மளுக்கு அங்க வேறு சபையில போய் உட்காந்து சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு நம்மளுக்கு சாப்பாடு ஒரு தடையா? போஜன பிரியனா தொண்டையில கத்தியது வேண்டாம், நீ சாப்பாடு அரை முடிச்சுட்டு சாப்பிட்றேன். இருக்கலாமா இருக்கக்கூடாது? நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? வாசிக்கலாம் ரெண்டு பேர் மூணு பதினாலு மீண்டும் கூட வாசலாம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எவைகள்? அவருடைய ராஜ்யம், அவருடைய திட்டம், அவருடைய தெய்வீக திட்டம் எல்லாம் நிறைவேற காத்திருக்கிற நீங்கள் தரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சந்தோஷத்தோட சமாதானத்தோட அவர் சன்னதியில காணப்படும்படி நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன் மைண்ட், ஒரே சிந்தை, ஒரே கடவுள் நம்மளுக்கு யாருங்க? பிதாவாகிய தேவன் தான் இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் எல்லாத்தையும் முந்தின சீர் கொண்டு வந்துடுறேன். நான் இரண்டாம் ஆதாம், நான் கடவுள் கிடையாது, நான் யாரு? இரண்டாம் ஆதாம். எல்லாத்தையும் முந்தின சீர் கொண்டு வந்து ராஜ்யத்தை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட போறேன்? பிதா கிட்ட கொடுத்துட்டு நான் உங்களுடைய தளபதியா இருக்க போறேன். நீ தலை, நீங்க எல்லாம் என்னுடைய அவயம். நம்ம எல்லாம் சேர்ந்து நான் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தேன் இல்லையா? அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய சுத்திர ஸ்வீகாரம் அது எனக்கு மாத்திரம்தான் இருந்துச்சு. அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஐம் ஒன்லி பிகாட்டன் சன். இன்னைக்கு அந்த உரிமையை, அந்த சுதந்திரத்தை சபையாராக்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தலாம், அவரை நம்ம வாழ்த்தலாம், அவருடைய சன்னதியில நம்ம காணப்படலான்னு சொல்லிட்டு கணத்திய மகிமை யாரு கொடுக்குறாருன்னா பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு. அதுதான் நம்ம ஜபத்தில் எப்படி முடிக்குவோம்? எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமத்தினால வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அவர்கிட்ட எப்படிதான் ஜெபம் பண்றாரு? நீங்கள் எந்த நீங்கள் எனக்கு தந்த இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரை நோக்கி ஜெபம் பண்றாரு? பிதாவை நோக்கி தான். அப்ப இயேசு கிறிஸ்துனாக்கா நம்மளுடைய பட்சம், அவர் நமக்கு தலை, நம்முடைய சரீரம், நம்முடைய அவயம், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே தேவன், ஒரே தேவன் என்ற ஒரு கருத்தை. ஒன் மைண்ட், ஒன் காட், ஒரே சத்தியம். நீ கேட்டிருக்கோம் பாத்தீங்களா, வேதமானோட சத்தியம் எந்த தேசத்துல இருந்தாலும் சத்தி, வேதமானோட சத்தியம்னா சத்தியம். நரகம் இருக்கா இல்லையா? நரகம் இருக்கு. எந்த நரகம்? பாதாளன்றது தான் நரகம். புறஜாதிகள் நினைக்கிற மாதிரி நெருப்புன்ற ஒரு இடம் இல்லை. ட்ரினிட்டின்றது என்ன? ஃபாரின்ல வேற மாதிரி இருக்கும், தோழர்பட்டில் வேலை மாதிரி இருக்குமா? திருப்பத்தூர்ல ட்ரினிட்டின்றது ஒன்று தான், ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய தூதனாக இருந்தார், மீட்பராக இருந்தார், ரட்சகராக இருந்தார், இன்னைக்கு சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்போ ஒரே ட்ரூத்து, அதே போல ஒரே நம்பிக்கை. நம்ம எல்லாம் யாருங்க? சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 144,000 சோன்சோ சோன்சோ சோன்சோ, ஒரே ஒரே நம்பிக்கைக்காக கூட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு தேவன் இந்த நாளில் தந்திருக்கிறார். இந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நம்ம இழந்து போகாதபடிக்கு தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் கூட ஓட தேவன் நம்ம எல்லா விதத்தில் வழிநடத்து வரக்க. மீண்டும் ஆதார வசனத்தை ஒருமுறை வாசிக்கலாம். ஆமோஸ் 3:3. ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.